பிரதான தேர்தல் மாவட்டங்களுடைய தபால் மூல முடிவுகள் சற்று முன்பதாக வெளியாகி இருக்கிறது. கடந்த முறை பொதுஜன பெரமுன எப்படி இந்த வாக்குகளை பெற்றுக் கொண்டதோ அதே போலதான் இப்போது தேசிய மக்கள் சக்தி அந்த வாக்குகளை தன்பக்கமாக சுவீகரித்திருக்கிறது. அதைவிட கடந்த ஜனாதிபதி தேர்தல் ஒப்பிடுகிற போது தேசிய மக்கள் சக்தியினுடைய வாக்குகள் கணிசமாக அதிகரித்திருக்கிறது. ஏனைய கட்சிகள் தங்களுடைய வாக்குகள் இழந்திருக்கிறது என்பது அவதானம் செலுத்தக்கூடியதாக இருக்கிறது. இந்த முடிவுகள் வெளிவரக்கூடிய இந்த காலகட்டத்தில்தான் தமிழர் தாயகம் பிரதேசம் தொடர்பிலும் நிறைய பேர் தங்களுடைய கவனங்களை எதிர்பார்ப்புகளை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அந்த வாக்கு எண்ணுகிற நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகிறது. மாலை 4:15 மணியளவில் இருந்து தபால் மூல வாக்குகள் எண்ணப்பட ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஏனைய வாக்குகள் தொடர்ச்சியாக எண்ணப்படுகிறது. குறிப்பாக வடக்கு மாகாணத்திலே யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திலே மிக தொலைதூரமான வாக்களிப்பு நிலையமாக இருக்கக்கூடிய நெடுந்துவில் இருந்திருக்கக்கூடிய வாக்குப்பட்டிகள் விசேட உலங்கு வானூர்தி மூலமாக பிற்பகல் 5:30 மணியளவிலே வாக்கு எண்ணுகிற மத்திய நிலையமாக இருக்கக்கூடிய யாழ்ப்பாண மத்திய கல்லூரி கொண்டுவரப்பட்டிருக்கிறது. இப்படியான விவரங்கள் இருக்கிறது. வேகமாக இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகிற போது உடனடியாக அந்த முடிவுகளை கொண்டு வருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இடையிலே இந்த விடயங்கள் சம்பந்தமாக இந்த முடிவுகள் சம்பந்தமாக எதிர்பார்க்கப்படக்கூடிய இந்த விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் பேசலாம். அரசியல் அவதானிகள் இதுவரை நாங்கள் நிகழ்ச்சிக்காக அழைத்து வந்திருக்கிறோம். நிகழ்ச்சிக்கு பரிச்சயமாக இருக்கக்கூடிய திரு நிலாந்தன் அவர்கள் வணக்கம். வணக்கம். அதே போலதான் திரு இந்திரன் ரவீந்திரன் அவர்கள் வணக்கம். வணக்கம். நினைக்கிறேன் ஆரம்பிப்பது பொருத்தமாக இருக்கும். இந்த 10வது நாடாளுமன்றத்துக்குரிய தேர்தல் வாக்களிப்புகள் இடம்பெற்று முடிவடைந்திருக்கிறது. மக்கள் தங்களுடைய கடமைகளை செய்து முடித்திருக்கிறார்கள். குறிப்பாக ஏனைய பகுதிகளை விட்டால் ஒரு பெரிய அலையொன்று அங்கே மாற்றம் ஒன்றுக்காக தெரிவது போலவே இருக்கிறது. ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு வடக்கை பொறுத்தவரையிலும் கிழக்கை பொறுத்தவரையிலும் இது போன்ற விஷயங்கள் பேசப்படுகிறது. வாக்கு அளித்திருக்கக்கூடிய விகிதம் கூட ஒரு சந்தேகத்துக்குரிய விகிதமாக இருக்கிறது. அந்த அளவு தூரம் வாக்கு எகிரல் கூட இல்லை. இந்த வாக்களிப்பு வீழ்ச்சிக்கு பிரதானமாக எந்த காரணத்தை சொல்வீர்கள்? தெற்கில வந்து அவர்கள் ஜனாதிபதி தேர்தல் முடிஞ்ச கையோடியே சில நாட்களிலேயே நாடாளுமன்ற தேர்தலை அறிவித்ததுக்கு காரணமே அந்த வெற்றி அலையை தொடரணும் என்றுதான். ஜனாதிபதி தேர்தலில் பெற்ற வெற்றி அலையை அப்படியே பொதுத் தேர்தலுக்கு மடைமாற்றணும் என்றதுக்காகத்தான் செய்யப்பட்டது. ஆனால் தமிழ் பகுதியை பொறுத்தவரையிலும் அந்த வெற்றி அலை தமிழ் பகுதியில் எவ்வளவு தாக்கத்தை செலுத்து என்ற கேள்வி இங்கே முக்கியம். அது குறிப்பிடத்தக்க தாக்கத்தை செலுத்த முடியும். ஆனால் அதே நேரம் தமிழ் பகுதியை பொறுத்தவரையிலும் வந்து பெரும்பாலும் தமிழ் பகுதியை பிரதிநிதித்துவப்படுத்திய தமிழ் தேசிய கட்சிகள் மத்தியில் ஐக்கியம் இல்லை. தமிழ் தேசிய கட்சிகள் தமிழ் மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் ஒரு தேர்தல் சூழலை ஏற்படுத்த தவறி இருக்கின்றன. பிரதான கட்சிகளின் தோல்விதான் அதிகரித்த சுயேட்சைகளுக்கு காரணம். கட்சிகள் அதாவது தமிழ் மக்கள் மத்தியில் மக்களால் பெருமளவுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று அல்ல சில கட்சிகள் இருக்குமாக இருந்தால் அந்த இடத்தில் சுயேட்சைகள் வராது, சுயேட்சைகள் வர துணியாது. சுயேட்சைகள் அதிகரித்த அளவில் ஏன் வருகின்றன என்று சொன்னால் பிரதான கட்சிகள் இந்த மக்களை திரட்டுவதில் தோல்வியடைந்து விட்டன என்பதுதான் அர்த்தமில்ல. தேசியவாத அரசியல் என்பது நடைமுறையில் மக்களை திரளாக்குவது. எவ்வளவுக்கு மக்களை திரளாக்குறோமோ அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் நம்பிக்கை வளரும். இன்றைக்கு நம்பிக்கை இழந்தோர் மக்களாக நாங்கள் இருக்கிற படியால் தான் நாங்கள் தொடர்ந்து புலம்பெய்ந்துருக்கோம். போர்க்காலத்தில் புலம்பெய்ந்தது போலவே தொடர்ந்தும் புலம்பெயர்கிறோம். இப்போ NBPயை ஆதரித்த யாழ் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த சில படிப்பாளிகள் சொல்ல வந்த காரணங்களில் உண்டு அதிகரித்த தொகையாக மக்கள் வெளியேறுகிறார்கள். இதுக்கு காரணம் தமிழ் தேசிய கட்சிகளின் இயலாமை அல்லது தோல்வி என்று. பிரச்சனை என்றால் தமிழ் தேசிய கட்சிகள் மக்களை வந்து திரளாக்க தவறிவிட்டன. திரளாகிக்கத்தான் ஒரு துணிச்சல் வரும். அந்த துணிச்சல் அந்த தன்னம்பிக்கை வரும். நாங்கள் ஒரு தன்னம்பிக்கை இழந்த மக்களாகவும் தன் பலம் எதுவென்று தெரியாத ஒரு மக்களாகவும் ஆகிவிட்டோம். இந்த பின்னணிக்குள் தான் அதிகரித்த சுயேட்சைகள் வந்திருக்கின்றன. இந்த அதிகரித்த சுயேட்சைகளும் கட்சிகள் தங்களுக்கு உள்ள ஒரு இணக்கத்துக்கு போக முடியாத சூழலும் மக்களுக்கு சலிப்பை ஏற்படுத்தி இருக்க முடியும். இந்த வாக்களிப்பில் மக்கள் பெரிய ஆர்வம் இன்றைக்கு உண்மையில் பகல் பிரகாசமாக இருந்தது. மழை இருக்கையில் இது ஒரு மழைக்காலம், வானம் மிகவும் தெளிவாக இருந்தது. ஆனால் எங்கள் மக்கள் மத்தியில் தான் ஒரு தெளிவின்மை இருந்ததாக தெரிகிறது. அதுவும் அந்த கடைசி கட்டத்தில் நடந்த JVP என்ற பெருங்கூட்டம். இந்த முறை தேர்தல் காலத்தை பார்த்தீங்கன்னால் JVPயையும் ஸ்ரீதரனையும் தவிர பெரும்பாலானவர்கள் பெரிய பிரம்மாண்டமான கூட்டங்களை கூட்டவில்லை. மழைக்கு காரணம் மழை காரணமா இல்லாட்டி காசு இல்லையா இல்லாட்டி இந்த ப்ரிஃபரன்ஷியல் ஓட் இருக்குதானே இந்த விருப்பு வாக்கு போட்டி. விருப்பு வாக்கு போட்டியால் என்றால் நீங்கள் ஒரு பெருங்கூட்டம் கூட்டிக்க பெருங்கூட்டம் ஒரு கட்சிக்கு தான் சேரும், ஒரு அணிக்கு தான் சேரும். அங்கே தனித்தனி வாக்குண்டு வராது. தனித்தனி வாக்கை சேர்க்கிறால் என்ன செய்யணும், போய் பாக்கெட் மீட்டிங் செய்யணும் இல்லாட்டி ஓரளவுக்கு சிறிய அளவிலான தன்னை சொந்த கூட்டத்தை நடத்தணும். அப்போ இந்த இடத்துல பெருங்கூட்டம் நடத்த பெரும்பாலான அரசியல்வாதிகள் தயாராக இருக்கல. ஸ்ரீதரனையும் NBPயையும் தவிர அந்த பெருங்கூட்டங்கள் வரைக்கும் மக்கள் மத்தியில் ஒரு அள்ளி அட்டிக்கும் ஒரு எழுச்சி வரும். அதுவும் இந்த முறை வரையில. அப்போ இந்த பின்னணிகள் எல்லாமே சேர்த்து அடுத்தடுத்து வந்த தேர்தலும் ஒரு களைப்பை ஏற்படுத்தியிருக்கும், சலிப்பை ஏற்படுத்தியிருக்கும். மொத்தத்தில் நம்பிக்கையின்மையும் ஒரு ஒரு
யாருக்கு வாக்களிக்கிறனர், அதாவது கடைசி நேரத்தில் வாக்களிப்பவர்கள் என்ற ஒரு தொகை இந்த ஆசிய ஜனநாயகங்களில் அதிகம் இருக்கு. அந்த தேர்தலின் கடைசி கட்டத்தில், அதாவது பிரச்சாரம் முடிகிறதுக்கு 2-3 நாட்களுக்கு முன், கோரிக்கைக்கு முன்னுக்கு செய்கிற பிரச்சாரங்கள் தான் வாக்களிப்பின் வேகத்தையும் வாக்களிப்பின் தன்மையையும் மாற்றுவதாக அவதானிக்கப்பட்டிருக்கு. அதுக்குள்ள தமிழ் பகுதியும் பொருந்தும். ஆனால் தமிழ் தேசிய அரசியலை பொறுத்த வரையிலும், இந்த கடைசியாக நடந்த ஜேவிபி கூட்டம், கிளிநொச்சி கூட்டம், இதுகளை தவிர்த்து பார்த்தோம் என்றால், அப்படி ஒரு கடைசி நேரத்தில் வாக்களிக்கும், எதுக்கு யாருக்கு வாக்களிக்கிறேன் என்று முடிவெடுப்பதற்காக காத்திருப்போர் தொகை இந்த முறை அதிகமாக இருந்தது. பலரிடம் ஏன் தேர்தல் வாக்களிப்பு தினத்தன்று யாருக்கு வாக்களிக்க போறீங்கள் என்று கேட்டால் தெளிவான பதில் சொல்லாத பலரை நான் கண்டிருக்கிறேன். அது ஒரு குழப்பம் ஒன்று வந்துட்டது. இந்த குழப்பத்துக்கு பிரதான தமிழ் கட்சிகள் தான் பொறுப்பு. மக்களை திரளாக்க தவறிவிட்டன. நீங்கள் இந்த கடந்த ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் நிலைப்பாட்டை எடுத்தீர்கள். எல்லோரையுமே கூட்டி கட்ட வேண்டும் என்ற, தமிழ் மக்கள் ஒரு அணியாக தங்களுடைய பலத்தின் ரூபிக்க வேண்டும் என்ற விஷயத்தை பிரதானமாக நீங்கள் அந்த இடத்துல சொன்னீங்க. ஆனால் இப்போ நிலைமையை பார்த்தா இருக்கக்கூடிய கட்சிகள் அல்லது எல்லா ஒரு முக்கிய முக்கியமான நபர்கள் தனித்தனி கட்சியாக தனித்தனி அணியாக இருக்கிறார்கள். அதில் கூட பெரிய சிதறல் ஒன்று வரப்போகிறது. இப்போ 50 பேர்கிட்ட என்ன சாப்பாடு வேணும் என்று கேட்டால் கடைசியாக வந்து எல்லாருமே விரும்பாத ஒரு சாப்பாட்டை எல்லோரும் சாப்பிட வேண்டிய நிலைமை வரப்போகிறது. என்னோட ஒவ்வொரு விதமான உணவை சொல்கிற போது அந்த நிலைமை வரப்போகிறது. கட்சி அரசியலை பொறுத்தவரையிலும் மிகப்பெரிய கூறுகளாக நிற்கிறது. தமிழ் மக்கள் மக்களை தேசமாக திரட்டுவதற்குமாகத்தான் ஜனாதிபதி தேர்தலில் ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டார். பொது வேட்பாளரை நிறுத்தியதன் நோக்கம் ஜனாதிபதி தேர்தலை தேர்தலாக கையாள்வது அல்ல, மக்களை திரட்டுவதற்கான ஒரு களமாக பயன்படுத்துவதற்குத்தான் அந்த தேர்தல் பயன்படுத்தப்பட்டது. அந்த அடிப்படையில் குறிப்பிடத்தக்க அளவுக்கு 226,000 என்பது சாதாரண வாக்குகள் அல்ல. அந்த வெற்றியை அனுபவிக்கவும் கொண்டாடவும் முடியாத அளவுக்கு 2 நாளில் அடுத்த தேர்தல் வந்துட்டது. அதே நேரம் அந்த வெற்றியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய சக்தி மக்களமைப்பிடம் இருக்கவில்லை. இந்த கட்சிகளுடன் நின்று இந்த கட்சிகளை, நீங்கள் பாருங்க, கட்சிகளை ஒருங்கிணைக்கிறேன் சொன்னால் ஒன்றில் நீங்கள் கட்சிகளை ஒன்றா இல்லைக்கக்கூடிய ஒரு பலம் உங்கள்கிட்ட இருக்கணும், கொண்டு அல்லன்னு சொன்னால் கட்சிகளை விட நீங்கள் சக்தி மிக்க ஆளாக இருக்கணும். எங்கள்கிட்ட கட்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய கூடிய சக்தி மிக்க மக்கள் அமைப்புகள் இன்னும் வளரையில், ஆனால் வளர வேணும். மக்கள் இயக்கத்தால் வழிநடத்தப்படுகிற ஒரு மிதவாத அரசியல் தான் தமிழ் மக்களுக்கு இறுதியிலும் இறுதியிலான ஒரு மீட்சியை பெற்றுத்தரும். இப்போ இருக்கிற இந்த தேர்தல் அரசியல் என்பது கட்சிகளாக, கட்சி வாக்காளர்களாக, கட்சி அபிமானிகளாக, விசுவாசிகளாக, குருட்டு விசுவாசிகளாக மக்களை சிதறடிக்கும் தவிர திரட்டாது. இப்போ இருக்கிற கட்சி அரசியல் என்பது தேச திரட்சிக்கு மாறானது. இங்கே இருக்கிற எந்த ஒரு கட்சியிடமுமே தேசியவாத அரசியல் என்றால் என்ன என்பதை பற்றிய சரியான தரிசனம் கிடையாது. குறிப்பாக அந்த இடத்துல கூட பலர் பல்வேறு விமர்சனங்களை சொல்கிறார்கள். கேள்வி கேட்கப்படுகிற போது கூட இது தவையில் விரும்பினால் நீங்கள் போய் சொல்லுங்கள் என்று சொல்லி பிரதானமாக இந்த கட்சிகளில் போட்டிருக்கக்கூடிய முதன்மை வேட்பாளர்கள் பதிலை தரக்கூடிய சந்தர்ப்பங்களையும் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். திரு இந்திர ரவீந்திரன் அவர்கள், ஒரு அலை ஒன்று தென்படுவது போல ஒரு பிரமை காட்டப்படுகிறது, அல்லது இந்த பொது தேர்தலுக்கு ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு வரக்கூடிய இந்த பொது தேர்தலில் கணிசமாக இந்த அலை ஒன்று இருந்தது. இம்முறை வாக்களிப்பு கூட கணிசமாக அந்த அளவுக்கு போகும் என்ற எதிர்பார்ப்பு எல்லோர் மத்தியிலிருக்கு. முடிவுகள் கிடைக்கப்படுகிற போது அதை நாங்கள் உத்தியோகபூர்வமாக சொல்ல முடியும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இது தமிழ் மக்கள் மத்தியில் எந்த அளவு தூரம் ஆரோக்கியமாக இருக்கப் போகிறது? இதிலே இவ்வாறான தேர்தல்களில் தென்னிலங்கையிலே ஒரு அலை தோன்றுவது, அலை ஒன்று உருவாகி இருப்பது போல ஒரு தோற்றம் ஏற்பட்டிருக்கிறது. காரணம், அங்கே ஒரு தலைமைத்துவம், ஒரு நம்பிக்கை தரக்கூடிய, அல்லது அவர்கள் கடந்த காலத்திலே அவநம்பிக்கை கொண்டிருந்தவர்கள் வெளியே போய் புதிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார் என்ற ஒரு நம்பிக்கை வெளித்தெரிகிற ஒரு சூழலிலே அங்கு ஒரு அலை தோன்றுவதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது. பெரும்பாலும் வாக்களிப்பிலே ஒரு அலை தோன்றுவது என்பதற்கு சில அடிப்படை விடயங்கள் அமைய வேண்டும். ஒன்றில் ஒரு கவர்ச்சிகரமான தலைமைத்துவம் பெற வேண்டும். அல்லாவிட்டால் ஏதாவது ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூ, ஏதாவது ஒரு மக்களை இலகுவாக கவரக்கூடிய அல்லது பாதிக்கக்கூடிய ஒரு விடயம் ஒன்று நொதிக்க வேண்டும். அல்லாவிட்டால் மக்கள் கலந்து கொள்ளுகின்ற, தாங்கள் பங்களிக்கின்ற இடத்திலே மக்களுக்கு ஏதாவது ஒரு அழுத்தம், ஒரு புற அழுத்தம் அல்லது ஒரு அழுத்தம் இருக்கணும். அதாவது வந்து இலங்கை தீவு போன்ற ஒரு நாட்டிலே பெரும்பான்மைவாத பாராளுமன்றத்துக்குள்ளே தமிழ் மக்கள், ஒரு குறுகிய எண்ணிக்கையில் உள்ள தமிழ் மக்கள் சிறை வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டுள்ள ஒரு சூழலிலே அடக்குமுறை ஒரு பிரதான விடயமாக இருக்கிறது. அடக்குமுறை, சென்சிட்டிவ் இஷ்யூஸ் அல்லது ஒரு கவர்ச்சிகரமான தலைமைத்துவம், இது எதுவுமே ஒப்பீட்டளவிலே இந்த முறை குறைவாக இருப்பதால் அல்லது வெளியே தெரியாமல் இருப்பதால், அதுக்காக அடக்குமுறை இல்லை என்று நாங்கள் எடுத்தெடுப்பிலே சொல்லிவிட முடியாது, ஆனால் வெளியே தெரியாமல் இருப்பதால் மக்கள் பெருந்திரளாக போய் ஏதோ ஒரு காரணத்துக்காக வாக்களிக்க வேண்டிய தேவையும் சூழ்நிலையும் புறக்காரணிகளும் ஒப்பீட்டளவிலே குறைவாக இருக்கிறது. அது ஒரு காரணமாக இருக்கிறது வாக்களிப்பு மந்தமாக இருக்கிறது. இன்னொரு விடயம், ஒப்பீட்டளவிலே கடந்த நாடாளுமன்ற தேர்தலையும் இந்த தேர்தலையும் ஒப்பிடுகின்ற பொழுது அவ்வளவு மோசமான
வாக்களிப்பு வீதம் என்று சொல்லிவிட முடியாது. உதாரணமாக வன்னி தேர்தல் தொகுதியை பார்த்தோம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 40% வாக்களிப்பு வீதம் தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இருந்தது. இந்த முறை அது கணிசமாக கூடியிருக்கிறது. அதனால் ஒட்டுமொத்தமாக மக்களினுடைய வாக்களிப்பு வீதம் நாடாளுமன்ற தேர்தலில் குறைந்திருக்கு என்று நாங்கள் இந்த இடத்திலே சுட்டி காட்டிவிட்டு சென்று விட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. குறிப்பாக கடந்த முறை அல்லது கடந்த தேர்தல்களில் சொல்கிற போது இந்த கட்சி பிரதான கட்சிகளை கேட்டால் எங்களுக்கு 5 ஆசனங்கள் 4 ஆசனங்கள் சொல்லி உறுதியாக சொல்வார்கள். ஆனால் இம்முறை அந்த நிலைமை ஒன்று இல்லை. சில உதிரிகள் கூட சொல்கிறார்கள் எங்களுக்கு 5 ஆசனம் பெற்றுக்கொள்ள முடியும், 4 ஆசனம் பெற்றுக்கொள்ள முடியும். நகைச்சுவையாக கூட சமூக வலைத்தளங்களிலே பல்வேறுபட்ட தகவல்கள் பகிரப்படுகிறது, வேண்டுமென்றால் கடைகளை வாங்கிக்கொள்ளலாம் அப்படின்ற விஷயம். குறிப்பாக இந்த சிதறல்கள் என்பது எவ்வளவு தூரம் இதை பாதிக்கப் போகிறது இனத்தினுடைய எதிர்கால பயணத்தை நான் கருத்து சொல்வதில்லை? இது ஒரு ஒரு படிப்பினையும் தான். இதிலே முக்கியமான காரணங்கள் ஒரு ஒரு தலைமைத்துவம் இல்லாதது, ஒரு குறைந்தபட்சம் தமிழ் மக்கள் தங்களால் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டு தலைமைத்துவத்தையாவது செய்திருக்க முடியும். அது இல்லாமல் தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய உடைவின் வெளிப்பாடுகள் சிதைவின் வெளிப்பாடுகள் தான் இவ்வளவுக்கும் காரணமாக அமைகிறது. இப்பொழுது யாழ் தேர்தல் மாவட்டத்தை மட்டும் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் இங்கே இந்த முறை கணிப்பீட்டின்படி 6, 6-1 5 செல்லுபடியாகிற வாக்குகள் அது 5 வீதத்துக்கு கூட எடுத்த வாக்குகளையும் கணித்து பிரிக்கின்ற பொழுது 50,000 அதிகமான வாக்குகள் எடுக்க வேண்டியிருக்கிறது ஒரு கட்சிக்கு அந்த அந்த வெட்டு புள்ளியை அடைவதற்கு ஒரு வாக்கு. அப்படி பார்த்தால் கடந்த முறை 120,000 அளவில் எடுத்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்கின்றது, இந்த முறை அது அதில் உள்ள பெரும்பாலானவர்கள்லாம் வீடும் சங்குமாக நிற்கிறார்கள். அதனால் அங்கே ஒரு ஒரு பெரிய பெரும்பான்மையான இலக்கங்களை எடுத்த ஒரு கட்சி, ஒரு தாய் கட்சி பிரிகின்ற பொழுது அது 100% அதே அளவு வாக்கே எடுக்க முடியாது என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு இலகுவான கணக்கு. அதிலிருந்து பார்க்கின்ற பொழுது இரண்டு பேரும் சேர்ந்தாலே அந்த 120,000 தாண்ட முடியாத ஒரு ஒரு பின்புலம் இருக்கின்ற பொழுது, இரண்டு பேரும் பிரிந்து இருக்கின்ற பொழுது கட்டாயம் அது பிரியத்தான் போகுது. அதே நேரம் 50,000 மேற்பட்ட வாக்குகளை எடுக்க வேண்டி இருக்கிறத ஒரு சீட்டை உறுதி செய்வதற்கு என்று சொன்னால் அந்த வெட்டு புள்ளி அதுக்கு பிறகு வர சீட் வந்து யார் ஏறு வரிசையில் யார் கூட எடுக்கிறாரோ அவைக்கு கொடுப்பேன். ஆனால் முன்னுக்கு அந்த சீட்டை உறுதி செய்வதற்குரிய வெட்டு புள்ளி 50,000 தாண்ட வேண்டி இருக்கு மண்ணளவா என்கின்ற நிலைமையிலே அதிலே 2வது சீட்டை ஒருதராலும் உறுதி செய்ய முடியாது என்பது எல்லோருக்குமே எளியாவே தெரிஞ்சதாக இருக்கிறது. 2வது சீட்டு எவ்வாறு உறுதியாகும் என்று சொன்னால் போனஸ் ஆசனம் ஊடாகத்தான் உறுதியாக போகுது. அது மாவட்டத்திலே முதலிடம் பெற்ற கட்சிக்கு தான் உறுதியாக போகுது. ஆகையால் இந்த முறை பெரும்பாலும் ஒரு கட்சி 100,000 தாண்டும் என்கின்ற நிலைமை தேர்தலுக்கு முந்தைய கருத்திலேயோ அல்லது கணிப்பிலேயோ யாரிடமுமே இல்லை. ஆகையால் தான் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாரும் வெளிப்படையாக சொல்கிறார்கள் என்னால் இத்தனை எடுக்க முடியாது என்றும் மற்றவர்கள் நாங்கள் அவ்வாறு எடுப்போம் இவ்வாறு எடுப்போம். இந்த விகிதாசார தேர்தல் பிரதிநிதித்துவத்திலே அறிவுள்ளவர்களுக்கு விளங்கும், ஒருவராலும் இன்றிருக்கிற சூழ்நிலையிலே 6 ஆசனத்தையும் ஒரு கட்சியாலையும் எடுக்க முடியாது. அதனால் அவ்வாறு சொல்வது சுமார் நகைச்சுவைக்காக அல்லது வேறு எதுவும் காரணங்களுக்காக சொல்கிறார்களோ தெரியாது. ஏனென்றால் இதை ஒரு ஊடகத்திலே சொல்லலாமோ தெரியாது. ஒரு ஒரு நண்பர் இன்று பேசும் பொழுது நகைச்சுவையாக சொல்கிறார் இவ்வளவு நாளும் நாங்கள் மக்களாக அரசியல்வாதிகளை தெரிந்தெடுத்து நாடாளுமன்றத்துக்கு அனுப்புகின்ற போது அவர்கள் எங்களை மடையர்களாக்கினார்கள், இந்த முறை நான் ஒரு மடையனுக்கு தான் ஓட் பண்ணியிருக்கேன், ஒரு மடையனை பாராளுமன்றம் அனுப்பிவிடுவோம் என்று சொல்லி இப்படி நகைச்சுவையாக கதைக்கிற அளவுக்கு அந்த நிலைமைகள் மோசமடைந்திருக்கிறது என்பது ஒரு ஆரோக்கியமான விடயம் அல்ல. ஏனென்றால் இலங்கை தீவு போன்ற ஒரு இடத்திலே ஒரு அமைவிடத்திலே பல்வேறு நெருக்கடிகளை நாளாந்தம் சந்தித்து தங்களுடைய இருப்பை புலம்பெயர்வாலும் மற்ற அடக்குமுறை உட்பட பல்வேறு காரணிகளாலும் கேள்விக்குள்ளாகி கொண்டிருக்கின்ற ஒரு இனக்கூட்டம் இவ்வாறு அலட்சியமாக இருப்பதும் தங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை பற்றி தங்களுடைய அரசியல் இருப்பை தக்க வைப்பதற்கு போதிய விழிப்புணர்வு இல்லாமல் இருப்பதும் மிகவும் ஆபத்தான விடயமாகத்தான் பார்க்க வேண்டும். குறிப்பாக இந்த ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு வந்துடக்கூடிய பல்வேறுபட்ட விஷயங்களில் நாங்கள் கவனம் செலுத்தி ஆக வேண்டும். நிறைய பேர் சொல்கிறார்கள் புதிய ஆட்சி அல்லது புதிய ஜனாதிபதி அன்று குமார் தேசாநாயக்க பதவியேற்றதுக்கு பிறகு அவர் நிறைய விஷயங்களை செய்வார்கள், இப்போது கூட பல பேர் அதை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி நம்பக்கூடிய சில விஷயங்களிலே வந்து ஏற்கனவே இங்கிருந்து பறிக்கப்பட்டிருக்கக்கூடிய பாதைகளை விடுவித்திருக்கிறார், நிலங்கள் அவ்வளவு தூரம் விடுவிக்கப்படவே இல்லை, 2-3 ராணுவ காவலர்கள் அகற்றப்பட்டிருக்கிறது, அதை மாத்திரம் வைத்துக் கொண்டு இவர் இவ்வளவு விஷயத்தை செய்வார் என்று சொல்லி இந்த மக்கள் நம்பக்கூடியதாக இருக்கும். அவர்களே அனுரை வந்து வளமையான மேட்டுக்குடி பாரம்பரியத்தில் வரையில அது ஒரு மாற்றம். சிங்கள மக்களை பொறுத்தவரை தமிழ் மக்களுக்கும் ஒரு மாற்றம் தான். அவர் வந்து எளிதில் தொட்டு பழகக்கூடிய ஒரு அரசு தலைவராக காணப்படுகிறார். அவர் யாழ்ப்பாணம் வரையிக்க அன்றைக்கு பாசியூர் கூட்டத்தில் பாதுகாப்பு கெடுபிடிகள் ஒப்புவீட்டளவில் குறைவு, சீருடையடைந்த படையினரின் பிரசன்னமும் ஒப்பீட்டளவில் குறைவு. ஆனால் மாறுவு இடத்தில் புலனாய்வுத்துறையைச் சேர்ந்தவர்கள் அதிகமாக காணப்பட்ட இடம் அது. அதே நேரம் அவர் வளமையாக வார வாகனத்தில் வராமல் அதை விட கொஞ்சம் தரங்குறைஞ்ச வாகனத்தில் வந்தவர்.
தவிர அவரை அந்த மக்கள் வரவேற்ற விதம். அதில் ஒரு முதிய அருட்கன்னி, ஒரு ஒரு அருட்சகோதரி அவரை இரண்டு கன்னங்களிலும் தடவி ஆசீர்வதிக்கிறார். அவர் அந்தளவுக்கு தொட்டு பழகக்கூடிய ஒரு அரசு தலைவராக காணப்படுகிறார். தமிழ் மக்கள் மத்தியிலும் அதுவும் இல்லை, சிங்கள மக்கள் மத்தியிலும் அவர் எளிதில் கிடைக்கக்கூடிய, எளிதில் தொட்டு பழகக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறார். அது ஒரு அடிப்படை மாற்றமாக அவர்களுக்கு தெரியும். அது மாதிரி இந்த பாதைகளை விடுவிக்கிறது, சென்ட்ரி பாயிண்ட்ஸ் எடுக்கிறது கூட மேலோட்டமாக பார்க்க ஒரு மாற்றம் போல தெரியும். இது சிங்கள மக்களுக்கு மாற்றமாக தெரியலாம், தமிழ் மக்களுக்கும் ஒரு மேட்டுக்குடி இல்லாத ஒரு அரசு தலைவர் என்ற ஒரு மாற்றத்தை காட்டலாம். ஆனால் தமிழ் மக்கள் கேட்குற மாற்றம் இதல்ல. தமிழ் மக்கள் கேட்குற மாற்றம் ஆழமான மாற்றங்களை, அதாவது இவை மேலோட்டமான மாற்றம். உதாரணமாக ஆணையரவு சோதனைச்சாவடி அகற்றப்படுது, அதே மாதிரி மண்டதீவு தீவு பகுதியில் புங்குதீவில் இருந்த சோதனைச்சாவடிகளும் அகற்றப்பட்டிருக்கு. ஆனால் வன்னியில் போனீங்கன்னா வன்னியின் உட்பகுதியில் இருக்கக்கூடிய கன சோதனைச்சாவடிகள், இப்போ அந்த கிழக்கை கொண்டு போய் கிழக்கோட முல்லைத்தீவு இணைக்கக்கூடிய இடங்களில் காணப்படுற சோதனைச்சாவடிகள், வட்டுவாக்கள், இந்த சோதனைச்சாவடிகள் அகற்றப்படவில்லை, சோதனைகளில் அகற்றப்படவில்லை. கிழக்கிலையும் அந்த சோதனைச்சாவடிகள் அப்படி இருக்கு. இப்போ யாழ்ப்பாணத்தில் ஒரு ஊடக கவர்ச்சி மிக்க இடங்களில் பிரதான சாலைகளில் இருக்கக்கூடிய சோதனைச்சாவடிகள் அகற்றப்பட்டிருக்கு. இதில் கூட ஒரு மேலோட்டமான இதான் இருக்கு. ராணுவ மயணிக்கம் முழுமையாக நிகழாமல் உயர் பாதுகாப்பு வலயங்கள் அகற்றப்பட போறதும் இல்லை, மக்களுக்கு காணிகள் விடுவிக்கப்பட போறதும் இல்லை. ராணுவ மய நீக்கம் என்பது வெறும் பாதுகாப்பு தொடர்பான ஒரு விடயம் இல்லை, அது இனப்பிரச்சினை தொடர்பான ஒரு கொள்கை முடிவின் விளைவு. அப்படி பார்த்தால் இனப்பிரச்சனை தொடர்பாக ஜேவிபி எப்படிப்பட்ட ஒரு பார்வை இருக்கு என்று பார்த்தோம் என்றால், இது நாங்கள் ஏற்கனவே சொன்னதுதான், ஜேவிபி இனப்பிரச்சனையை ஒரு மனிதாபிமான பிரச்சனையாகத்தான் பார்க்குது. அதை ஒரு அதுக்குரிய அந்த அரசியல் அடர்த்தியோடு அது பார்க்கல, அதுக்கு விளங்கல என்று அது பார்க்க தவறுது. அப்படின்னா இலங்கை தீவின் இனப்பிரச்சனை என்பது இந்த தீவில் ஒன்றுக்கும் மேற்பட்ட தேசங்கள், தேசிய இனங்கள் உண்டு என்பதனை ஏற்றுக்கொள்ள மறுப்பது. ஒன்றுக்கும் மேற்பட்ட தேசிய இனங்கள், தேசிய தேசங்கள் இருக்குது என்பதை ஏற்றுக்கொள்ள மறுத்து ஒரு இனம் ஒரு மதம் தனக்கு மட்டும்தான் இந்த தீவன்று கேட்கிறான் இந்த பிரச்சனை. அப்ப தமிழ் மக்களை ஒரு தேசமாக தேசிய இனமாக அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை, ஜேவிபி அதை ஏற்றுக்கொள்ள தயாரா? இது அடிப்படை கேள்வி. தமிழ் மக்களை ஒரு தேசிய இனம் என்று ஏற்றுக்கொண்டால் சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையிலான ஒரு தீர்வுக்கு அவர்கள் தயாராக இருக்க வேண்டும். அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தொடங்கி அவருடைய முக்கியஸ்தர்கள் சொல்கிற பத்திரிகை குறிப்புகள் எதிலையுமே, அவர்கள் தருகிற அவருடைய பேச்சுக்கள் எதிலையுமே அந்த அடிப்படை விளக்கம் ஜேவிபியிடம் இருக்கிறதாக தெரியவில்லை. அது ஒரு இனப்பிரச்சனை, ஒரு மேலோட்டமாக ஒரு ஒரு மனிதாபிமான பிரச்சனையாக விளங்கி கொண்டு உண்டாக போவோம் என்று சொல்ல பார்க்கிறது. இந்த அடிப்பில் உண்டா போகிறது. தமிழ் மக்களை ஒரு தேசிய இனம், தேசம் என்று ஏற்றுக்கொண்டுதான் இலங்கை தீவின் அந்த பல்லினத்தன்மையை, ஒன்றுக்கும் மேற்பட்ட தேசங்கள் உண்டு என்பதனை ஏற்றுக்கொண்டு ஒரு உரிய கட்டமைப்புக்கு, ஒரு சமஷ்டி கட்டமைப்போ அதை விட உச்சமான ஒரு கட்டமைப்புக்கோ போகணும். ஆனால் அதற்கான எந்த விதமான தெளிவான வாக்குறுதிகளும் அவரிடம் கிடையாது. அரசியல் கைதில் விடுவிப்பன், இப்படி 1 கிலோமீட்டர் பாதையை விடுவிப்பன், சில சில 15 ஆண்டுகள் ஆகிவிட்டது ஆயுத மோதல்கள் முடிந்து. ஆயுத மோதல்கள் முடிஞ்ச பின்னுக்கும் என்னத்துக்கு இந்த சென்ட்ரி பாயிண்ட்ஸ் வச்சிருக்கணும்? யாருக்கு எதிராக இந்த சென்ட்ரி பாயிண்ட்ஸ், யாருக்கு எதிராக இந்த ரோட் பிளாக்ஸ், யாருக்கு எதிராக இந்த சோதனைச்சாவடிகள்? 15 ஆண்டுகள் பின்னுக்கு நீக்கிறீங்க. ஆயுத மோதல்கள் முடிஞ்சும் 15 ஆண்டுக்கே சும்மா இருந்தீங்க. இதுக்கு இவரான அவரோடு மட்டும் இருந்தது. அப்ப பிரச்சனை என்றது அடிப்படையில் அந்த மகாவம்சம் அணு நிலையில மாற்றம் வந்திருக்கான்னு பார்க்கணும். இல்லை, அவர்கள் பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பான அவர்களுடைய நிலைப்பாடு, மற்ற டில்வின் சில்வா சொன்ன அந்த அதிகார பகிர்வு தேவையில்லை என்ற அந்த விடயம், ஏன் கணக்கா பொறுப்பு கூறல் தொடர்பில் ஐநாவில் ஒரு பொறிமுறை இயங்குது. இது தொடர்பாக ஜேவிபியின் நிலைப்பாடு என்ன? அரசாக ஜேவிபியின் நிலைப்பாடு எதுவோ அதுதான் எதிர்கட்சியாக சஜித்தின் நிலைப்பாடு. தமிழ் மக்கள் ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு வாக்களிக்கணும் என்று ஒரு கட்சி கேட்டதோ அந்த சஜித், தமிழரசு கட்சி கேட்ட சஜித் பொறுப்பு கூறல் தொடர்பில் பொறுப்பு கூறவில்லை. அவர் அந்த ஐநாவின் தீர்மானத்துக்கு எதிராகத்தான் நிற்கிறார். அவரும் எதிரான், அனுரவும் எதிரான். அனுரவ தெளிவாக சொல்றார், அசோசியேட்டட் பிரஸுக்கு கொடுத்த அந்த நேர்காணலில் அவர் சொல்றார், பாதிக்கப்பட்ட மக்கள் உண்மையை கண்டறிய வேண்டும் என்று கேட்கிறார்களே தவிர தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று. உண்மை என்னது கண்டறிகிறது? குற்றவாளியை கண்டுபிடிக்க, குற்றவாளியை கண்டுபிடிச்சா நீ குற்றவாளியை விசாரிக்கணும். தெளிவாக சொல்லுகிறார்கள், உள்ளூர் நீதி பரிபாலன கட்டமைப்பே போதும் என்று சொல்லுகிறார்கள். உள்ளூர் நீதி பரிபாலன கட்டமைப்பு, உள்ளூர் நீதி பரிபாலன கட்டமைப்பு வெற்றி வீரர்களாக நாடு கொண்டாடுகின்ற இந்த படை வீரர்களையும் தளபதிகளையும் தண்டிக்குமா? இல்ல, உள்ளூர் நீதி பரிபாலன முறை போதாது என்று உலகமே உணர்ந்தபடியால் தான் டிரான்சிஷனல் ஜஸ்டிஸ், நிலைமாறுகால நீதி தொடர்பாக 2015 ஆம் ஆண்டு செப்டம்பர் 31 தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதை ஒட்டி எத்தனை தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுட்டது. இலங்கை அதுக்கு இணை அனுசரணை வழங்கியது. அதாவது உள்நாட்டு நீதி போதும் என்றால் என்னதுக்கப்பா நிலைமாறுகால நீதி என்ற அனைத்துலக ஏற்பாட்டுக்கு நாங்கள் போக வேண்டி இருக்கு. அப்ப இந்த பிரச்சனை என்ன இருக்குன்னு சொன்னால்,
ஜேவிபி இனப்பிரச்சினையை அதன் ஆழமான அர்த்தத்தில் விளங்கிக் கொள்ளவில்லை. அவர்கள் அதை ஒரு மனிதாபிமான பிரச்சனையாகத்தான் பார்க்கின்றார்கள், அணுகவும் முற்படுகிறார். இப்ப மோதல்கள் இல்லை, வெளிப்படையான மோதல்கள் தான் இல்லை, ஆனால் உள்ளுக்கு அப்படியே இருக்கு. உயர் பாதுகாப்பு விலையங்கள் அப்படியே இருக்கு. நாட்டின் பாதுகாப்பு கட்டமைப்பில் மூன்றில் இரண்டு பகுதி வடக்கு கிழக்கெல்லாம் தொடர்ந்தும் இருக்கு. உட்புறங்களில் ஊர்களின் நுழைவாயில்களிலும் பிரதானமான வாசல்களிலேயும் இப்பவும் காவலரங்களும் ராணுவ ஏற்பாடுகளும் அப்படியே இருக்குது. மக்களுடைய காணிகள் இன்னும் அவர்களுடைய கைகளில் தான் இருக்கு. இதில் கொஞ்சம் காணிகளை விடுவிச்சு, இது தேர்தலை நோக்கித்தான் அந்த வசாவலான் பாதை கூட திறக்கப்பட்டது. அந்த காணிகள் விடுவிக்கப்படவில்லை என்ற குறை மக்கள் மத்தியில் இருக்கிறது. இந்த வேளையில வந்து நாங்கள் இந்த விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறோம். அழைப்பில் ஒருவர் இணைந்திருக்கிறார், நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். யார் பேசுகிறீர்கள், எங்கிருந்து பேசுறீங்க? நான் லண்டன்ல இருந்து ரோபின் கதைக்கிறேன். நேரில் இணைந்து கொள்ள முடியுமா? நேரடியாகத்தான் இப்போது இணைந்திருக்கிறீர்கள், உங்களுடைய விஷயத்தை நீங்கள் பேசலாம். நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் எனக்கு இந்த வாய்ஸ் வரலாமே தெரியல. எனக்கு லண்டன் அவரிடம் ஒரு கேள்வி இருக்கு, அதை கேட்கறதுக்காக தான் எடுத்தேன். கேட்கலாம். சரி, அப்ப என்னென்றால், ஜனாதிபதி தேர்தலில் இவ்வளவு நல்ல விதமா ஐக்கியமா தமிழர் எல்லாம் செயல்பட்டு இருந்தாங்க, அதே பலத்தையின் பொது தேர்தலையும் நிலைநாட்டியிருந்தால் இன்றைக்கு இவ்வாறான மிக பலவீனமான நிலையை தமிழர்கள் அடைந்திருக்க வேண்டிய தேவை இருக்காது. அதை இப்ப திரும்ப நாங்க பழையனமா சொல்லி அங்கலாச்சு கொண்டிருக்கான. காரணம் என்ன, இந்த ரெண்டுக்கும் இடையில உள்ள வித்தியாசங்கள் ஓரளவு விளங்கினாலும் எனக்கு இந்த ஆழமான வித்தியாசம் விளங்கல. நிலாந்தன் அவர்கள் இதுக்கு ஒரு பதில் தருவாரா என்றதான் என்னுடைய கேள்வியா இருக்கு. அவர் மேல மிக காத்திரமான அரசியல் ஞானியாதான் அவர் ஓரளவுக்கு பார்த்து கொண்டிருந்தான். ஆனா உண்மையில இந்த பொது தேர்தல்ல அவர் இந்த விடயத்தை ஏற்றுக்கொள்ளாமல் எல்லாத்தையும் திரும்ப ஒரு பழைய நிலைக்கு தமிழர் நிலையை தள்ளிவிட்ட மாதிரி இருக்கு. அதுக்காக இந்த கேள்வி உங்களுக்கு சரியா புரிஞ்சிருக்குமா நினைக்கிறான். முடியுமெண்டா நிலந்த இந்த கேள்விக்கு ஒரு நல்ல விளக்கத்தை தெரிவிங்கன்னு இருப்பாங்க. நன்றி. நிச்சயமாக இணைந்து கொண்ட மிக நன்றி. உங்களுடைய பதிலுக்கு நாங்கள் ஜனாதிபதி தேர்தலை ஒரு தேர்தலாக அணுகவில்லை. ஒரு மக்கள் அமைப்பின் வேலை தேர்தல் கேட்பது மட்டும் அல்ல, தேர்தல் ஒரு பகுதி தான். தேசத்தை நீங்கள் தேர்தல்களுக்களால் மட்டும் திரட்டியலாது. தேசத்தை திரட்டுவதின் வழிமுறையில் தேர்தல் ஒரு பகுதி தான், முழு பகுதி அறிக்கிறாது. ஏனென்றால் தேர்தல் மூலம் நீங்கள் தேசத்தையே பாதுகாக்க இயலாது என்றதுக்கு 2009 காலச்சூழல் நல்ல உதாரணம். தமிழ் தேசிய அரசியல் வரலாற்றில் அதிகளவு ஆசனங்களை கொண்டிருந்த காலம் அது, 22. அந்த 22 ஆசனங்களும் இருக்கைக்குள்ளதான் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரு குறுகிய பிரதேசத்துக்குள் முள்ளிவாய்க்காலில் கொல்லப்பட்டார்கள். அவர்கள் கொல்லப்பட்டதுக்கு எதிராக அந்த 22 நாடாளுமன்ற உறுப்பினர்களால் எதையுமே செய்ய முடியவில்லை. இன்றைக்கு எல்லாரும் வீரங்கதைக்கலாம். அன்றைக்கு யாருமே தீக்குளிக்கல, யாருமே பதவிகளை ரிசைன் பண்ணல, யாருமே தாங்கள் வீரர்கள் என்று காட்டல. கொஞ்சம் பேர் நாட்டை விட்டு வெளியேறினார்கள், கொஞ்சம் பேர் சரணடைபவர்களுக்கு உதவினார்கள். இதுக்கு மங்கால யாருமே அன்றைக்கு அந்த மக்களுக்காக எந்த தியாகத்தையும் செய்ய முன் வரவில்லை. அவர்கள் அவ்வளவு பேர் இருந்த போதிலும் அந்த தொகையால் அந்த மக்களை பாதுகாக்க முடியவில்லை. எனவே நாடாளுமன்ற ஆசனங்கள் மூலம் தேசத்தை திரட்டலாம் என்று நாங்கள் நம்பவில்லை. ஜனாதிபதி தேர்தலை நாங்கள் தேசத்தை திரட்டும் அந்த பயிற்சிக்கான ஒரு களமாகத்தான் நாங்கள் கையாண்டோம், தேர்தலாக கையாளவில்லை. தொடர்ந்து தேர்தல்களை கையாள வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம், ஆனால் அதனை கையாள்வதற்கு ஒரு பலமான கட்டமைப்பு வேணும். ஜனாதிபதி தேர்தலை நோக்கி அவசர அவசரமாக உருவாக்கப்பட்ட கட்டமைப்புகள், அவற்றின் போதாமையை நாங்கள் உணர்கிறோம். சிவில் அமைப்பாக இருந்து இதை செய்ய முடியாது, ஒரு அரசியல் இயக்கத்தால் தான் அதை செய்ய முடியும். சிவில் அமைப்புகள் தங்களுக்கான, அதாவது குடிசார் அமைப்புகள் தங்களுக்குரிய பலவீனங்களையும் தங்களுக்குரிய இயல்பான வரையறைகளையும் கொண்டிருக்கும். அந்த வரையறைகளை நாங்கள் தேர்தலின் போது உணர்ந்தோம். அப்ப எங்களிடம் அந்த வரையறைகள் இருக்கும் பொழுது கட்சிகள் எங்களை மீறி போகக்கூடிய வாய்ப்புகளும் அதிகரிக்கும். அப்ப இந்த இடத்தில் ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த கற்றுக்கொண்டதின் அடிப்படையில் நாங்கள் இப்ப தெளிவாக சொல்வோம் என்னன்னு சொன்னால், ஒரு சிவில் அமைப்பு என்ற அடிப்படையில் தேர்தல்களை கையாள முடியாது. அதுக்கு ஒரு அரசியல் இயக்கம் வேணும். அரசியல் இயக்கம் என்பது ஆழமான அரசியல் விளக்கத்தோடையும் அதுக்குரிய ஒரு அதுக்குரிய ஒரு ஒழுக்கத்தோடையும் இருக்கணும். அது சும்மா ஒரு குடிமக்கள் அமைப்பிலிருந்து ஒரு அவசர தேவைக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு மக்கள் அமைப்பாக அது இருக்க இயலாது. உண்மையில் எங்களிடம் இருந்த மக்கள் அமைப்புகள் அந்த பலவீனங்களை கொண்டிருந்தன. இந்த பின்னணிக்குள் நாங்கள் ஜனாதிபதி தேர்தலை ஒரு தேர்தலாக அணுகவில்லை என்பது முக்கியம். எனவே அடுத்தடுத்து வந்த தேர்தல்களையும் நாங்கள் கையாள முடியும் எதிர்பார்க்கிறோம். இதில் துயரம் என்னவென்றால், அதை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம், அதுக்கு தான் நாங்கள் மன்னிப்பு கேட்டிருந்தாங்க. என்னென்றால், அதாவது தேர்தலை ஒரு தேர்தலாக கையாள்வதில்லை என்ற ஒரு கோட்பாட்டு விளக்கம் மக்களமைப்பிடம் இருந்தது. ஆனால் அந்த விளக்கம் மக்களை சென்றடையல. மக்கள் ஒரு தேர்தல் ஒரு கட்டமைப்பு எதிர்கொள்ளுதுன்றது தேர்தலாக தான் மக்கள் பார்த்தார்கள். நாங்கள் தேர்தலை தேசத்தை திரட்டும் ஒரு
பயில்வாக கருதினோம். அவர்கள் தேர்தலை தேர்தலாகத்தான் பார்த்தார்கள். எனவே ஒரு தேர்தல் முடிய அடுத்த தேர்தலுக்கும் இந்த கூட்டு வரணும் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள். உண்மை அந்த கூட்டு இருந்திருக்குமாக இருந்திருந்தால் இன்றைக்கு இவ்வளவு சுயேட்சைகளும் வந்திருக்காது. இன்றைக்கு சுயேட்சையாக நிற்கிற கனபேர் அன்றைக்கு அந்த கூட்டுக்குள்ள நின்று சங்குக்காக உழைத்தவர்களான். சங்குக்காக உழைத்தவர்கள் இன்றைக்கு ஆளுக்கால் வெளியில் நிற்கணும். சங்கே போயிட்டு சங்குக்காக உதாரணமாக மட்டக்களப்பில் பொது வேட்பாளர் தமிழரசு கட்சியின் நண்பர்களோடு நின்று பிரச்சாரம் செய்கிறார். ஆனால் பொது சின்னம் டிடிஎன்ஏட்டே இருக்கு. கிழக்கில் பொது சின்னமும் பொது வேட்பாளருமே ஒன்றுக்கொன்று போட்டியான நிலைமை இருக்கு. இதான் இப்போ இருக்கிற தேர்தல் களம். ஒரே கட்சிக்குள்ள போஸ்டர்ல உண்டா சிரிச்சு கொண்டிருக்கிறார்கள் கிளிநொச்சியில். ஆனால் உள்ளுக்குள்ள ஊருக்குள்ள பிரச்சாரம் செய்ய போய் அவருக்கு போடாத என்றவர்கள் ஆதரவாளர்கள் சொல்லுகிறார்கள். மோகன் உள்ளில் எழுதுகிறார்கள். இதுதான் இந்த தேர்தல் களம். இந்த திரட்சியை எங்களால் செய்திருந்திருக்க முடியும் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் பிரச்சனை என்று சொன்னால் அதை செய்வதற்கும் ஒரு குறிப்பிட்ட கெப்பாசிட்டி இருக்கணும். ஜனாதிபதி தேர்தல் முடிஞ்ச கையோட 2 நாளில் அடுத்த தேர்தல் வருகிறது. ஒரு மக்கள் அமைப்பு அதுக்குரிய தகமையை கொண்டிருக்கோம். நாங்கள் வந்து ஒரு ஏப்ரல் மாதம் கடைசியில் கூடப்பட்ட வவுனியாவில் கூடின ஒரு சிவில் சமூகங்களின் கூட்டுணவு. அது சிவில் சமூகங்கள் தான். ஒரு அரசியல் இயக்கத்துக்குரிய ஒழுக்கத்தை கொண்டவர்கள் அதில் மிக குறைவு. அப்போ ஒரு அரசியல் இயக்கம் என்றால் ஜேவிபியை பாருங்க. ஜேவிபி என்பிபி போன ஜனாதிபதி தேர்தலின் போது பெற்ற வாக்குகள் எவ்வளவு? 4 லட்சத்து சொச்சம். இந்த முறை 42% இன்றைக்கு அது படிப்படியாக தன்னை கட்டமைச்சு கொண்டு வருது. நாங்கள் அப்படி படிப்படியாக கட்டமைக்கப்படாத ஒரு அமைப்பு. மிக குறுகிய மாலத்துக்குள் உருவாக்கப்பட்டது, மிக குறுகிய காலத்துக்குள் உருவாக்கப்பட்ட பொது கட்டமைப்பு, மிக குறுகிய காலத்துக்குள் 50 நாளுக்குள்ள அந்த சங்கு சின்னத்தை ஸ்தாபித்தது. எனவே இது ஒரு பயிற்சி தான். இந்த பயிற்சியிலிருந்து பெற்றுக்கொண்ட அடிப்படையில் இப்படி அனுபவங்களின் அடிப்படையில் நாங்கள் இப்போ சொல்கிறோம் என்னென்றால், நாங்கள் ஜனாதிபதி தேர்தலை ஒரு தேர்தலாக அணுகல. நாங்கள் அதை ஒரு தேசத்தை திரட்டும் பயில்வாகத்தான் கருதினோம். அதில் வெற்றியும் பெற்றோம். ஆனால் மக்கள் அதை தேர்தலாகத்தான் பார்த்தார்கள். நாங்கள் இப்படி கருதின இந்த அரசியல் விளக்கம் அந்த மக்களுக்கு சென்றடையில அதை விளக்கப்படுத்தக்கூடிய காலம் எங்களுக்கு இருக்கே காணாது. அப்போ மக்கள் திரும்ப என்ன எதிர்பார்த்துச்சுனா தேர்தல் முடிஞ்சோம், மற்ற தேர்தலுக்கு நாங்கள் இயங்கணும் என்று எதிர்பார்த்துச்சோம். எங்களை ஒரு தேர்தலுக்குரிய கட்டமைப்பாக விளங்கினார்கள். பொதுச்சபைக்குள்ளேயே அதை தேர்தலாக கையாளணும் என்ற தரப்புகள் இருந்தன. ஆனால் அதுக்குரிய ஒரு கெப்பாசிட்டி, அதுக்குரிய அந்த ஒழுக்கம், அதுக்குரிய வல்லமை எல்லாரிடமும் இருந்தா அந்த கேள்வியும் இருக்கு. மற்றது இந்த அரசியலை அரசியலுக்குரிய நெளிவு சுழிவோடு விளங்கக்கூடியதாக சிவில் சமூகங்கள் இருப்பதில்லை. சிவில் சமூகங்கள் சில விஷயங்களை அப்பாவித்தனமாக விளங்கிக் கொள்ளும். ஆனால் அரசியலுக்கு சில அரசியல் நெளிவு சுழிவுகள் இருக்கு, சில ராஜதந்திர பரிமாணங்கள் இருக்கு. அப்ப அரசியலை அரசியலாக கையாள்வது என்று சொன்னால் அதுக்கு ஒரு அரசியல் இயக்கம் தான் தேவை. சிவில் சமூகங்களால் ஒரு கட்டத்துக்கு மேலதில் வர முடியாது. இந்த வரையறைகள் காரணமாகத்தான் நாங்கள் ஒரு பொது தேர்தலை கையாள்வதில்லை என்ற முடிவை எடுக்க வேண்டி வந்தது. ஆனால் மக்களிடம் நாங்கள் அப்படி கையாண்டிருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருப்பதைத்தான் இந்த கேள்வி காட்டுது. அதனால தான் நாங்கள் மன்னிப்பு கேட்ட நாங்கள், மன்னியுங்கள் மக்களே, எங்களால் உங்கள் எதிர்பார்ப்பை நிறைவேற்ற முடியவில்லை என்பது. ஆனால் ஒரு மிக குறுகிய காலத்தில் உருவாக்கப்பட்ட அமைப்பு சில நேரம் அதை செய்ய போய் எல்லாத்தையும் கொட்டி குலைக்கிறதாய் முடியும். ஆனபடியால் தான் அது நிதானமாக கட்டமைக்க வேண்டிய ஒரு விடயம். சரி, அந்த வினாவுக்குரிய பதில் கிடைத்திருக்க நினைக்கிறேன். இன்னும் ஒரு நேயர் அழைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம். யார் பேசுறீங்க, அங்கிருந்து பேசுறீங்க? நான் பிரான்ஸ்ல இருந்தேன்னா ராஜ் என்று கேட்கிறேன். ராஜ் சொல்லுங்க. சில ஒரு சின்ன அபிப்பிராயம் சொல்லலாம் அண்டு. தாராளமாக. எல்லா வேட்பாளர்களும் தங்களுடைய கருத்துக்களை சொல்லி கொண்டிருக்கணும். ஆனா உண்மை என்னன்னு சொன்னா, எல்லா பொதுவா எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும் தங்கள் மக்களுடைய கருத்துக்களை பாராளுமன்றத்துல போய் சொல்லிக்கொண்டுதான் இருக்கணும். தமிழ் எம்பிப்பே ஆரண்டி இல்லை, நான் ஆரையும் சொல்ல குறிப்பிட்டு. ஆனால் என்ன பிரச்சனைனா, முடிவெடுக்கிறதா என்று சொன்னா ஜனாதிபதி இல்லாட்டி ஆட்சியில் இருக்கிறார்கள். அப்ப நாங்க எந்த ஒரு தமிழ் அரசியல்வாதிகளையும் சொல்லி பிள்ளை சொல்றதுக்கு இல்லை, ஆனா பிள்ளை சொல்லாமலும் இல்லை. என்னன்னு சொன்னா, இவர்கள் அந்த தேர்தல் காலத்துல மட்டும் வாரதால மக்கள் பிள்ளை சொல்லணும். இன்றைக்கு மக்களுக்கு எப்படி வாக்களிக்கிறன்ற கூட தெரியான்ற நிலை இருக்கிறதுக்கு காரணமும் அரசியல்வாதிகள் தான். என்னன்னு சொன்னா, அரசியல்வாதிகள் என்ன சொல்லணும்னு சொன்னா, தேர்தல் கேட்டுட்டு அதுக்கு பிறகும் போகணும். அப்பதான் மக்களை தெரியும், மக்களுக்கு போய் விளங்கப்படுத்தலாம். விளங்குதான். இப்போ நான் சொல்ல வர கருத்தாக தானே, இப்போ என்னென்னா, ஒரு ஆளும் கட்சி தான் ஒரு முடிவெடுக்கக்கூடியா இருக்கு. ஜனாதிபதி மேல்மட்டத்தில் இருக்கிற மத்திய அரசு தான் முடிவெடுக்கக்கூடியா இருக்கிறபடியாக தான். இன்னைக்கு எவ்வளோ ஆழமாக சொல்லி கொண்டு வந்த ரோட்டை திறந்து விடுங்கண்டு காணியை விடுங்கன்று சொன்னதெல்லாம் தேர்தல் காலத்தில் அண்மிச்ச காலங்களில் பார்த்தீங்கன்னா உடனே செய்யக்கூடியா இருந்தால் அவைகள்ட்ட அதிகாரம் இருக்கு. அதை மக்களுக்கு நீங்கள் தெளிவுபடுத்தணும். கேள்விகள் இருக்கிறதா உங்களிடம்? இல்லை, நிறைய கேள்வி இருக்கு. முடியட்டும் எலெக்ஷன்.
சரி, நன்றி இணைந்து கொண்டமைக்கு. இப்படியான கேள்விகளோடு நீங்களும் இணைந்து கொள்ளக்கூடியதாகவும் இங்கே இருக்கக்கூடிய அதிதிகளோடு நீங்கள் கேட்க விரும்பக்கூடிய கேள்விகள் பதில்களை எதிர்பார்க்கக்கூடிய வினாக்களை நீங்கள் தொடக்கூடியதாகும். மிக முக்கியமாக திருநாதன் அவர்கள் நீங்கள் குறிப்பிட்டிருக்கூடிய ஒரு விஷயம், நீங்கள் சொல்லக்கூடிய அந்த அரசியல் சித்தாந்தம் அடிமட்ட மக்களிடம் போய் சேரவில்லை என்கிற ஒரு விஷயத்தை சொன்னீர்கள். ஏன் உங்களுடைய சித்தாந்தம் மாத்திரம் போய் சேரவில்லை என்று சொல்லி சொல்ல முடியாது? மக்களுக்கு இந்த இனம் பற்று இன்றைக்கு 2000 பிறகு பிறந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் வாக்களிப்பதிலே தவறளிக்கிறார்கள் அல்லது வேறொரு தெரிவை அவர்கள் வைத்திருக்கார் தவறு என்றதை சொல்ல முடியாது, ஆனால் வேறொரு தெரிவை அவர்கள் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் பிரதான காரணம் இந்த இனம் பற்றக்கூடிய வரிகளோ அல்லது இந்த இனத்துக்கு நிகழ்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையோ அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு யாரும் தயாராக இல்லை. ஒரு காலத்திலே அரசியல் வகுப்புகள் நடந்தது, நீங்கள் கூட நிறைய வகுப்புகளை எடுத்திருப்பீர்கள். அதை தாண்டி இந்த அரசியல் ஒரு விஷயமாக மக்களுக்கு தேவைப்படக்கூடிய பாடசாலையில் எப்படி கல்வி கற்கிறோமோ அதே போன்ற ஒரு விடயமாக இந்த அரசியல் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காலம் ஒன்று இருந்தது. இன்றைக்கு அந்த காலம் இல்லை. ஒரு சிவில் சமூகம் சார்ந்திருக்கக்கூடியவர்களாக நீங்களே இந்த தலைமுறை சார்ந்து இந்த வரலாற்றை கடத்துகிற இந்த அரசியல் ரீதியான வகுப்புகளை தொடர முடியாது என்பது இந்த உங்களுடைய பதிலுக்கு பின்னாக இருக்கக்கூடிய பிரதான வினாவாக இருக்கிறது. நாங்கள் இதை 15 வருஷமாக இல்லை, கடந்த 3 தசாப்தங்களுக்கு மேலாக செய்து வரோம். ஆயுத போராட்டத்தின் போதும் சமாந்திரமாக ஆயுத போராட்டத்துக்கு பின்னரும் செய்து கொண்டு வரோம். இதில் ஒரு தனிமனிதனாக நாங்கள் செய்யக்கூடிய வரையறைகள் இருக்கலாம், ஆனால் நாங்கள் இந்த கருத்துருவாக்கத்தை தொடர்ந்து கிட்டத்தட்ட நீண்ட காலமாகவே செய்து வருவோம். எங்களில் கொஞ்சம் பேர் அதை செய்து கொண்டு வரோம் என்றது உண்மை. எங்களுக்கு பின்னுக்கு அடுத்த தலைமுறையில் அந்த ஆட்களின் குறை மிக குறைஞ்சிட்டு போய் இந்திரனை போல 2-1 பேர் தான் இருக்கணும். இப்போ இந்த பின்னணிக்குள்ள முதலாவது இந்த மக்களை அரசியல் மயப்படுத்தும் வேலை அல்லது கிரிட்டிக்கலி திங்கிங் மாஸ் விமர்சனபூர்வமாக சிந்திக்கும் மக்களை உருவாக்க வேண்டிய பொறுப்பு முதலாவதாக அரசியல் இயக்கங்களுக்கு தான் இருக்கு. பிரதானமாக கருத்துருவாக்கிகளுக்கும் இருக்கும் என்றாலும் அரசியல் இயக்கங்கள் அதை ஒரு செய்முறையாக தொடர் ஒழுக்கமாக செய்ய வேண்டும். ஆனால் எங்கள்ட்ட அந்த பண்பு இருக்கல. இருக்காத ஒரு காரணத்தில் இப்போ இன்றைக்கு தொழில்நுட்ப பெருக்கத்தின் விளைவாக ஒரு ஸ்க்ரோலிங் மெனு நிலை வந்துட்டு எல்லாத்தையும் ஸ்க்ரோல் பண்ணி கடக்கிறது. இந்த கைபேசியிலேயே நீங்கள் எல்லாத்தையும் கற்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம், அது தவறு. எல்லாத்தையும் கைபேசியில் கற்க முடியாது. கைபேசியில் கற்பதற்கு வரையறைகள் உண்டு. கண்ணுக்கும் வேதனை தவிர சிறிய சிறிய துணுக்குகளைத்தான் நீங்கள் கேட்கலாம். ஒரு காலம் ஜாப்பான் என்ன தமிழில் கல்கண்டு கொண்டு ஒரு இதழ் வந்தது. கல்கண்டுகளால் துணுக்குகளை உங்களுக்கு தரலாம், தகவல்களை தரலாம், ஆனால் கல்கண்டுகளால் எல்லா ஆழமான விஷயங்களையும் டிஸ்கஸ் பண்ண முடியாது. அது மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி நீங்கள் ஆழமான விடயங்களை அறிய முடியாது. ஆனால் ஸ்க்ரோல் பண்ணுறது எல்லாத்தையும் இன்றைக்கி பார்க்கறதை விட கேட்குற தலைமுறை வந்துட்டு யூடியூப்புக்கு பின்னுக்கு லிசினஸ் கூடிட்டு வியூவர்ஸ் என்று சொன்னாலும் கேட்கத்தான் விரும்புகிறார்கள். காட்சி மயப்படுத்தப்பட்டு அந்த வியூவர்ஸ் வரையக்கில்லை இல்லை கன ஆபத்துகள் வருதுன்னு சொன்னால் எல்லாத்தையும் ஸ்க்ரோல் பண்ணி கிடக்கிற அப்படியே நுனிப்புள் மேஞ்சிட்டு போகிற ஒரு நிலைமை உலகம் முழுக்க வந்துட்டு உலகம் இன்றைக்கு உதாரணமாக அறகலைய போராட்டத்தின் போது பிரிட்டோ பெர்னாண்டோ என்கிற ஒரு மனித உரிமைவாதி அந்த காளிமுகத்தடலில் உரையாற்றினார். அவர் உரையாற்றிய பொழுது அந்த உரைக்கு கீழே ஒரு ஆயிரக்கணக்கான கமெண்ட்ஸ் வந்துச்சு. அந்த கமெண்ட்ஸை தொகுத்து ஒரு சிங்கள நண்பர் ஒரு பழைய ஜேபிபி போராளி எனக்கு அதை மொழிபெயர்த்தவர் சொன்னார். இந்த இதற்கிட்டத்தட்ட அப்போ சொல்லியிருக்க 500+ கமெண்ட்ஸ் இருந்துச்சு. இதில் இருக்கிற 500+ மேற்பட்ட கமெண்ட்ஸ் இந்த பிரிட்டோ பெர்னாண்டோ யார் என்று தெரியாது அவங்களுக்கு. அவங்க இவற்றை தகப்பன ஒரு சினிமாவுக்குள்ளால் கேட்ட அறிஞ்ச அந்த அறிமுகத்தை வச்சுக்கொண்டு அதுக்கு தகப்பனை நினைச்சு கொண்டு தான் இவருக்கு பதில் சொல்கிறாங்களே ஒழிய இவர் ஒரு மனித உரிமை செயற்பாட்டாளர் என்று தெரியாண்டிப்பட்டு ஒரு கடைசி ஒரு வசனத்தை முடித்தார். இந்த அறகலைய போராட்டமானது ஒரு 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 வரலாற்று அறிவை கொடுக்கவில்லை, அது ஒரு பொலிட்டிக்கல் லிட்டரசி அதாவது அரசியல் விழிப்பை ஏற்படுத்தி இருக்கிறதே தவிர வரலாற்று விழிப்பை அது ஏற்படுத்தவில்லை என்று சொன்னார். இது பிரச்சனை. இந்த இன்றைக்கு சமூக வலைத்தளங்களுக்குள்ளாலேயும் யூடியூப்களுக்குள்ளாலேயும் உருவாக்கப்படுகிற இந்த பலூன்கள் இருக்குத்தானே ஊதி பெருப்பிக்கப்பட. இதுவே நான் முன்னுக்கு சொன்ன மாதிரி தலைமைத்துவ வெற்றிடம் இருக்கிற ஒரு இடத்துல மக்கள் இன்று அன்றாட பிரச்சனைகளை பேசிக்கொண்டு வர சில கலகக்காரர்களை மக்கள் எதிர்பார்ப்போடு பார்ப்பார்கள். இப்போ பாருங்க, நாங்கள் பொதுக்கட்டமைப்பு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கணும் எதிர்பார்ப்பு இருக்கலாம், இதுவும் அந்த தலைமைத்துவ வெற்றிடத்துக்கு தான் வருகுது. அப்போ தலைமைத்துவ வெற்றிடம் காரணமாக மக்கள் பலூன்களை ஆர்வத்தோடு பார்க்கிறார்கள். பலூன்களை இந்த சமூக வலைத்தளங்களும் யூடியூப்களும் உருவாக்குகின்றன. இது ஒரு ஆபத்தான வளர்ச்சி. இந்த ஆபத்தான வளர்ச்சியை தாண்டி மக்களுக்கு அறிவூட்டி அரசியல் மயப்படுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு கட்சிகளுக்கும் அரசியல் இயக்கங்களுக்கும் எங்களுக்கும் உண்டு விடுவோம். பேராசிரியர் மணிவண்ணன் தமிழ்நாடு, அவரும் தமிழகத்தில் உள்ள மற்றொரு ஓய்வு பெற்ற ஒரு வான்படை முக்கியஸ்தரும் இன்னும் புலமேந்த தமிழர்கள் சிலரும் இணைந்து
இந்த இந்த தென்னாசிய பிராந்தியத்துக்கான ஒரு ஆய்வு கருத்தரங்கு ஒன்றை செய்தார்கள். அந்த கருத்தரங்கு காணொளியில் இருக்கு. அதை பார்த்தாக்கள் நான் கடைசியாக பார்க்க 1200 பேர் பார்த்துருக்கணும். இப்போ ஒரு 5 கூடி இருக்கலாம், கூடிச்சோ தெரியாது, அவ்வளவு பேரம் பார்க்கணும். அதே மாதிரி மிலிந்த முறகடை பிளாக் அண்ட் ஒயிட்னு சொல்லி அந்த துணியில் ஒரு யூடியூப் நடத்துவார், அதையும் சில ஆயிரக்கணக்கானவர்கள் பார்ப்பார்கள். ஆனால் தமிழ் மிக சாதாரணமான மந்தத்தனமான விஷயங்களை லட்சக்கணக்கானவர்கள் பார்க்கிறார்கள். இது ஒரு பொது வியாதி, இது உலகம் முழுதும் உள்ள பொது வியாதி. இதுக்குள் நாங்கள் எப்படி ஒரு அரசறிவியல் தளத்தில் இந்த மக்களை விழிப்பூட்டுவது என்பது ஒரு சோதனையான விடயம். ஆனால் அதுக்கு உரிய கட்டமைப்புகள் எங்களிடம் இல்லை, கட்சிகளிடம் அதுக்குரிய பொருத்தமான தரிசனங்கள் இல்லை. எல்லா அறிவு விளக்கமும் கிடைக்கிற இந்த கட்சிகள் முழுக்க முழுக்க குருட்டு விசுவாசிகளை தான் தங்கள் எல்லா அரசியல் பிரமுகர்களை சுற்றிலும் குருட்டு விசுவாசிகள் தான் இருக்கிறார்கள். சரி, இந்த குற்றச்சாட்டோடு இன்னும் ஒருவர் அழைப்பில் இணைந்திருக்கார். திரையில் தெரியக்கூடிய தொலைபேசி இலக்கங்கள் மூலமாக நீங்கள் இணைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். வணக்கம். 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 நான் பி யூனியன்ல இருந்து தர்ஷன் கேட்கிறேன். சொல்லுங்கள் தர்ஷன். நான் உங்களோட நேரிலேயே பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த ஊடகங்கள் வழியாக நான் பார்த்த விஷயம் வந்து இப்ப இவர்கிட்ட ஒரு கேள்வி உண்டு. இந்த மக்கள் வந்து பெரும்பான்மையான வாக்களிப்ப செலுத்த இல்லையன்று இந்த முறை. அதுக்கு காரணம் வந்து மக்களுக்கு தெளிவின்மை, அதாவது எங்கட தமிழ் அரசியல் தெளிவின்மை தான் அந்த மக்களுக்கான காரணம். அதை இவர் இப்ப இந்த உங்களோட நேரலையிலேயே அவர் தெளிவுபடுத்தணும். அதாவது பயன்மூண்டு பிளஸ் அண்டா என்னன்னு தெரியாது, மற்றது சுயேட்சி அண்டா என்னன்னு தெரியாது, மற்றது ஜெனிவாவில நடக்கிற பிரச்சனை மக்களுக்கு தெரியாது. அப்ப மக்கள் வந்து பெரும்பான்மை NPP பக்கம் சாயக்கூடும் இந்த முறை தேர்தலில் என்ற எந்த கணிப்பீடு. அந்த தெளிவின்மை என்ற ஒரு காரணத்தாலான் மக்கள் இதை அங்கால போகக்கூடிய காரணமா இருக்கும். அதை இவர் தெளிவுபடுத்தணும், எங்கட அது 13 பிளஸ் தெளிவுபடுத்தணும், மற்றது எங்கட தமிழினத்தின் இருப்பை தக்க வைக்கக்கூடிய மாதிரியான சகல செயற்பாடுகளையும் இவர் தெளிவுபடுத்தினா ஒரு அடுத்த கட்ட நகர்வில் நாங்கள் ஒரு பெரும்பான்மையான ஒரு வெற்றியை பெறலாம் என்றது எந்திய ஒரு அபிப்பிராயம். அது தமிழ் மக்கள் தெளிவின்மையாலதான் JVP பக்கம் சாய தன்மை இருக்குதுன்றது எனது கருத்து. இது சம்பந்தமாக அவர் எனக்கு ஒரு தெளிவூட்டலை தர சொல்லி கேட்கிறேன் அவர்கிட்ட. நிச்சயமாக நன்றி இணைந்து கொண்டவர்கள். குறிப்பாக மக்கள் மாத்திர மத்தியில் இல்லை, சில பிரதானமான காட்சிகள் இப்போது அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய காட்சிகள் கூட யாழ் மாவட்டத்தில் முதன்மை வேட்பாளராக போட்டிருக்கக்கூடியவர் தனிமனித சேர்பூசலுக்கு அப்பாலே ஒரு பொது வழியில் கேள்வி கேட்கப்படுகிறது. நீங்களும் அந்த காணொலி சமூக வலைத்தளத்திலே பார்த்திருப்பீர்கள். ஒரு இளைஞன் சட்டப்படத்தினுடைய மாணவன் கேட்கிறார், இந்த மக்கள் தொடர்பிலே அல்லது மக்களுக்குரிய தீர்வுகள் தொடர்பிலே உங்கள் நிலைப்பாடு என்ன என்று சொன்னால் உடனே கேட்கிறார், நீங்கள் உங்களுக்கெல்லாம் தெரியுமான்னு சொல்லி மக்களை பார்த்து கேட்கிறார். ஏன் வேட்பாளர்கள் பிரதான வேட்பாளர்கள் கூட அது தொடர்பிலே அறிவில்லாத ஒரு நிலைமை தான் இருக்கிறது. அந்த உங்களுடைய பதிலுக்கு நாங்கள் போகலாம். இப்போ நீங்கள் BBC கடந்த 7ஆம் தேதி நினைக்கிறேன் ஒரு தமிழ் BBC தமிழ் ஒரு கட்டுரை போட்டிருந்தது. அது வன்னி தேர்தல் தொகுதியிலே அரசியல்வாதிகளையும் மக்களையும் பேட்டி கண்டிருந்தது. தேசியம் என்றால் என்ன, இவர் சொன்னது 13 என்றால் என்ன, சுயநிர்ணய உரிமை என்றால் என்ன என்று சில கேள்விகளை கேட்குது. பெரும்பாலான இளம் தலைமுறைக்கு தெரியலை. அதுக்கு பதில் சொன்ன அரசியல்வாதிகளுக்கும் அதுக்கு பொருத்தமான பதில் சொல்ல முடியலை என்று தான் அவன் போட்டுக்கிறபடி தெரியுது. இது ஒரு பிரச்சனை. முதல் கட்சிகளுக்கும் கட்சி தொண்டர்களுக்குமே இது தொடர்பான விளக்கம் வேணும். அதான் முன்னிக்கு சொன்னேன், ஒரு ஸ்க்ரோலிங் மெனு நிலை வந்துட்டு எல்லாத்தையும் கடந்து போகிறது. இதில் திட்டவட்டமாக இந்த மக்களுக்கும் ஏன் கட்சிகளுக்கும் கட்சி பிரமுகர்களுக்கும் அறிவூட்ட வேண்டிய ஒரு தேவை வந்துட்டுது. அப்படி அவர் சொன்னது உண்மை. இந்த தெளிவின்மையும் ஒரு பகுதி தென்னிலங்கையை நோக்கி போக காரணம் மட்டும்தான். தலைமைத்துவ வெற்றிடம் விழுந்துட்டு அந்த மக்களுக்கு நம்பிக்கை ஊட்ட கட்சிகள் தவறிட்டு ஏன் கணக்க பாப்பன் தேசியம் தேசியம் என்று சொல்கிறோம். தேசியம் சுயநிர்ணயம் தாயகம் தன்னாட்சி என்றெல்லாம் மந்திரம் போல இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம். சிவப்பு மஞ்சள் கொடியை போட்டால் சனம் பின்னுக்கு வரும் என்று நம்புகிறோம். ஆனால் பிரச்சனை என்றால் தேசியம் என்றால் என்ன, அடிப்படையாக தேசியம் என்றால் என்ன அப்படிங்க உள்ள அரசியல்வாதிகள் எத்தனை பேருக்கு அதுக்கு சரியான பொருத்தமான நடைமுறை விளக்கம் கூடக்கூடியதாக இருக்கும். தேசியம் என்பது ஒரு பெரிய மக்கள் திரள், மக்களை தேசம் என்பது ஒரு பெரிய மக்கள் திரள். தேசியவாத அரசியல் என்பது மக்களை ஆகக்கூடிய திரளாக கூட்டி கட்டுவது. அப்போ மக்களை ஒரு திரளாக கூட்டி கட்டுவதில் கடந்த 15 ஆண்டுகளாக இந்த கட்சிகள் வெற்றி பெற்றிருக்கின்றனவா, மிக எளிமையான கேள்வி. அப்போ இந்த கட்சிகள் தாங்கள் அதை செய்யணும் என்றதை உணர்ந்திருக்கின்றனவா, இல்லை. இன்றைக்கு வர தேசியவாத அரசியலை இந்த கட்சிகள் அப்படி விளங்கி இருப்பதாக தெரியல. ஒவ்வொரு கட்சியும் தான் புனிதம் என்று சொல்லுது.
தான் புனிதமாக இருந்து கொண்டு மற்றவனை துரோகி என்று சொல்லுது. இந்த புனிதமான கட்சி வளர்ந்து வந்து எண்டைக்கு அந்த திரட்சியை செய்ய போதும் எனக்கு தெரியாது. ஆனால் உண்டு இந்த கட்சி, இந்த புனிதமான கட்சிகள் வளர்ந்து திரட்சியை செய்வதற்கிடையில் அவர் சொன்னது போல, அவர் அந்த அந்த கேள்வியில் அவர் குறிப்பிட்டது போல, தென்னிலங்கை மைய கட்சிகள் ஒரு பகுதியை கொண்டு போயிரு. ஏற்கனவே அது போன்ற நிலைமையோடு தான் இருக்கிறது. இன்னொருவர் இப்போது அழைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். யார் கலைக்கிறீங்க? நான் கலைக்கிறது உங்களுக்கு தெளிவாக இருக்குதா? தெளிவாக இருக்கிறது. யார் பேசுகிறீர்கள், எங்கிருந்து பேசுகிறீர்கள்? நான் எம்ஜிஆர் லாசன் கதைக்கிறேன். நான் பவுனியால இருந்து கதைக்கிறேன். சொல்லுங்க. ஆக்சுவலி நான் இந்த முறை தான் அரசியல் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் காதை கொடுத்து கேட்டது. அதுல ஐயா சொன்ன மாதிரி, எல்லாரும் சொன்ன மாதிரி கென விஷயங்களை நான் பார்த்திருந்தேன். சில நேரம் இப்பதான் நான் மேனஸுக்கு வந்த இடமா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா நான் இதுல கேட்க வர ஒரு மூன்று கேள்வி இருக்கு. ஒன்று, இந்த 2K கிட்ஸ் அப்படின்னு சொல்ற ஆக்களோடு நாங்க பழக்கும் போது அவங்க சொல்ற விஷயம், அல்லது அவங்க அரசியல் சார்ந்து அவங்க செய்யற ஒரு செயல்பாடா நாம் பாக்குறது, அவங்களோட பர்சனல் நீட்ஸ ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி, அல்லது அவங்களோட அந்த நேரம் இருக்கிற தேவைகளை ஃபுல்ஃபில் பண்ற யாருக்கும் தங்களோட நேரத்தையோ முயற்சிகளையோ அவங்க கொடுக்கறதாக நான் பார்த்திருக்கிறேன். இந்த மாதிரி இருக்கிற இந்த 2K கிட்ஸுக்கு வளவாளர்கள் சார்பாக உங்களோட கருத்துக்களை என்ன முக்கியமான பாயிண்ட்ஸை நீங்க சொல்ல விரும்புறீங்க அப்படின்றது என்னோட முக்கியமான கேள்வி. நீங்க அமேசிங் பாயிண்ட்ஸா சொன்னது, இந்த மக்களை திரட்டி எடுக்கிற அந்த இதை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னது வலுவான ஒரு விஷயமா பாக்குறோம். அதே மாதிரி நான் இதுல கால் பண்ணதுக்கான முக்கியமான காரணமும் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க இந்த எலெக்ஷன்ஸ் வந்துட்டு ஜனாதிபதி தேர்தலை தனியொரு தேர்தல் களமா பயன்படுத்தாம இந்த மக்களை திருட்டுறதுக்கான ஒரு உத்தியாக பயன்படுத்துறதுக்கு முயற்சி செய்ததுன்றது ஒரு வலுவான பாயிண்டா நான் பாக்குறதுனால நான் அதை எடுத்திருந்தேன். அடுத்தது இந்த கட்சிகள், கட்சிகளோட தலைவர்கள் என்ன மாதிரியான கொள்கைகளை மக்கள் முன்னிலையில கொண்டு வந்து சேர்க்க வேணும் அப்படின்னு சொல்லி, இது உண்மையாவே கட்சிகள் தலைவர்களுக்கு சொல்றதுக்காக நான் கேட்கல, இந்த மக்களுக்கு சொல்லுங்க எப்படியான கொள்கைகளை சொல்ற ஆக்கள் சரியான கட்சி தலைவர்கள் அப்படின்றது. அடுத்தது மக்கள்களுக்கு நீங்க சொல்லுங்க அரசியல்ல முதலாவது செயல்பாடா என்னத்தை செய்யலாம். இது உண்மையா லெனின் அந்த வசனத்துல இருந்து வந்தது. அரசியல்ல நீங்க ஏதாவது ஒன்றும் செய்யல அப்படின்னா உங்களுக்கு விருப்பம் இல்லாதவரால் உங்களை ஆளுவார், அந்த நேரம் தலை சொறியாதீங்க என்ற கருத்துல இருந்து வந்தது. அதுதான் என்னையும் சிந்திக்க வச்சது. எனக்கும் என்ன செய்யறேன்னு அரசியல்ல ஒன்றும் தெரியாது. நானும் அரசியல் ஞானமோ அல்லது இதுல ஆர்வமோ இல்லாத ஒதுங்கி இருந்தவரால் அதுல இப்பதான் அது இந்த ஆரம்ப கட்டத்துல இருக்கிறேன். இந்த இந்த மூன்றுக்குமான கேள்விக்கான பதில நான் எதிர்பார்க்கிறேன். ரெண்டு பேர்டையும் இருக்கு. நிச்சயமாக தொடர்ந்து இணைந்திருங்கள். அந்த கேள்விகளுக்குரிய பதிலுக்கு நாங்கள் செல்லலாம். முதலாவது இலங்கை தீவுல அல்லது தமிழர் தாயகத்துல மட்டும் எடுத்து பார்க்கலாம் என்றால் உலகம் முழுக்கவே 2K கிட்ஸுக்கான ஒரு பொதுவான விடயம் இருக்குது. இப்ப இன்றைக்கு இருக்கிற இந்த நவ தாராளமய உலக ஒழுங்குல 2K கிட்ஸ் தான் அதுன்ற நேரடி தலைமுறையாக இருக்கிறார்கள். அந்த நேரடி தலைமுறைக்கு வந்து இதுக்கு முன்னிய காலங்களில் அவர்கள் சந்தித்த, இப்போ வரலாறுகளை படிக்கிறதுக்கோ அல்லது முன்னிய காலங்களில் சந்தித்த உலகம் முழுக்க சந்தித்த அழுத்தங்கள் நெருக்கடிகளோ ஒப்பீட்டு அளவில் குறைய, அவையில் ஒரு புது உலகத்தில் வாழ்கிறார்கள். அந்த உலக ஒழுங்கே வந்து எதை பற்றியும், அதாவது அந்த ஒரு காலத்தில் மார்க்ஸ் தன்னை சிந்தனை கூட சொல்வார், எல்லைகள் இல்லை, இனம் இல்லை, மதம் இல்லை, மொழி இல்லைன்னா. நான் இப்போ இந்த இப்போ இருக்கிற பொருளாதார உலக ஒழுங்கே புதியவர்கள் அப்படி தான் உருவாக்கு, அவர்களை எல்லைகளை கடந்து வாழவும் எல்லைகளை கடந்து யோசிக்கவும் செய்கிற ஒரு புது ஒழுங்க இந்த முதலாளித்துவ உலகமே கொண்டு வந்திருக்கு. அது ஒரு விந்தையான விஷயம்தான். அது இன்னொரு விதத்தில் அப்படியான ஒரு உலகத்தில் நேரடி முதல் தலைமுறையாக வர 2K கிட்ஸுக்கு வந்து ஒப்பீட்டளவில் இந்த அழுத்தங்கள், இந்த காரணங்கள் குறைவாக இருக்குது. அதே நேரம் அவர்கள் புதிய விடயங்களை எதிர்கொள்கிறதுக்கு அவர்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறது. இது 2K கிட்ஸ் இந்த பிரச்சனை. அடுத்தது அவர் சொன்னது, இப்போ தமிழர் தாயகத்தில் எப்படி அந்த அரசியலை சொல்லலாம் என்று சொன்னால் அவர்களுக்கு அவர்களோட பாணியில் சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ இன்னொரு கூட்டு அவர் சொல்லியிருந்தார், இப்போ அரசியலை நீங்கள் தலையிடாட்டி அரசியல் உங்கள் மீது தலையிடுமெண்டா, இப்போ அவர்கள் எப்படி அரசியலில் தங்களை நிலைநிறுத்துறது அல்லது அவைகளுக்கு எப்படி நாங்கள் சொல்லணும் என்று பார்த்தால், அவைகளுக்கு நாங்கள் பழைய முறையில் சொல்லலாம் அல்ல, பழைய முறையில் அவை கேட்க மாட்டேன். முதலாவது அதை சொல்கிறாக்கள் புரிஞ்சு கொள்ளும்.
2K கிட்ஸுக்கு அவைக்கு அவைக்குரிய அரசியல் அவைக்கு என்ன அந்த ஃபார்முலாவில் கொடுக்குறது இல்லை, என்ன மாதிரி நாங்கள் சொல்லணுமென்ற சிந்தனைகள் நடைமுறைகள் இங்கே ஒப்பிட்ட அளவில் குறைவு. நாங்கள் பழச மட்டும் பழைய விதத்தில் தான் அவைக்கு கொடுக்க போகிறோம் என்று சொன்னால் அது கொடுக்க இல்லாமல் தான் போகும். இப்போ பழைய காலத்தில் வாசிப்பு மட்டுமே இருந்த ஒரு காலம் இருக்குதானே, அதுக்கு பிறகு அது இப்போ கேட்குற வாசிப்பை கேட்குற மாதிரி வருது. சமூக ஊடகங்கள் வளர்ச்சி பெற்ற ஒரு காலத்தில் நாங்கள் அதே கிட்ஸை வந்து 20-30 கட்டுள்ள புத்தகங்களை வாசி என்று சொல்கிறது எல்லாருக்கும் பொருந்தாது. ஏன்னா அவர்களுக்கு வேறு தேவைகள் இருக்குது, வேறு பொருளாதார தேவைகள் இருக்குது, வேறு நலன் இருக்குது, வேறு விருப்பங்கள் இருக்குது. ஒப்பீட்டு அளவில் அந்த வாழ்க்கையில் ஓடுறவைகளுக்கு நாங்கள் அரசியலை சொல்கிறதுக்குரிய வழிமுறைகளை அதற்குரிய ஏற்பாடுகளை செஞ்சு கொண்டு தான் அவையில் அணுகணுமென்றதான் என்னுடைய அவருடைய கேள்விக்கினுடைய பதிலாக இருக்குது. நாங்கள் பழைய பாணியில் அவர்களை அணுக முடியாது. நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டபடியாக நாங்கள் முடிவு வரலாம். இந்த வாக்கு சிதறல்கள் எப்போதுமே சிதறிக்கொண்டிருக்கா, ஆனால் முன்னைய காலத்தில் ஒப்படுகிற போது அந்த தூரம் சிதறல்கள் இருந்தது இல்லை. இப்போது கட்சிகள் கொத்தாக ஆசனங்களை சுவீகரிக்க முடியாமல் உள்ளவை, தனித்தனியான ஆசனங்கள் இல்லாவிட்டால் ஒரு குறிப்பிட்ட அளவான வாக்குகள் தான் வரப்போகிறது என்பது எதிர்ப்பு குரலாக இருக்கிறது. வாக்களித்திருக்கக்கூடியவர்களுடைய நிலைப்பாடுகளை வைத்து அணுகுகிற போது இந்த விஷயம் தெரிகிறது. கூட்டி கட்டுவது இனி எப்போதாவது சாத்தியப்பட போகிறார். அதுக்கு முதல்ல ஒரு விஷயம் சொல்லணும் என்னென்றால், நாங்கள் ஒவ்வொரு தேர்தல் வரைக்கையும் பொதுவாக இந்த ஊடகங்கள் மற்றது ஊடகங்களில் ஆய்வு செய்கிறவர்கள் பெரும்பாலும் சொல்கிற வசனம், இது ஒரு தீர்மானகரமான தேர்தல், இது ஒரு எல்லாத்தையும் தீர்மானிக்க போது இந்த தேர்தல் தான், இந்த முறை இருக்கிறத கொஞ்சம் மிகப்படுத்தி சொல்கிற ஒரு போக்கு இருக்குது. அப்படி பார்க்க மார்க் ட்வின்ட ஒரு வசனம் ஒன்று இருக்குது. மார்க் ட்வின் வந்து ஒரு அமெரிக்க அறிஞர், அவர் சொல்லியிருந்தார் தேர்தல் மூலம் மாற்றம் பெறும் என்று தெரிந்திருந்தால் அவர் உலகளவும் தேர்தல் நடத்த மாட்டார்கள். உலகில் தேர்தல்கள் மூலம் மாற்றம் நடப்பதில்லை என்ற பொருள்படத்தான் அவர் சொல்லுவார். அப்போ இங்கே வந்து இப்படி நாங்கள் ஒவ்வொரு முறையும் சொல்லுவோம், இந்த முறை தமிழ் மக்களின் பிரயத்துவம் இல்லை என்றால் எல்லாம் போச்சு என்ன மாதிரி இப்படி சொல்லி சொல்லியே கன தேர்தல்கள் போயிட்டு, எனக்கு தெரிய கடந்த 30 ஆண்டுகளிலும் நாங்கள் இப்படி ஒவ்வொரு முறையும் இப்படிப்பட்ட கருத்துக்கள் வேறு அதுக்கு பதில் சொல்லி கொண்டு தான் இருக்கிறோம். அப்போ இந்த முறை இந்த பின்னணியில் இந்த முறையும் கூட இப்போ ஒரு மாற்றம் வந்திருக்கின்றது உண்மைதான் என்றாலும் கூட இது ஒரு அடிப்படை மாற்றமாக நிகழ்வதை சிங்கள பௌத்த அரசு கட்டமைப்பே அனுமதிக்காது. உதாரணமாக பிரதமர் ஹரிணியை பற்றி அவருடைய நண்பர்கள் ஒரு புத்திஜீவி சொல்லுவார்கள், முந்தைய அவ மதங்களில் வழிபாடுகளில் ஈடுபாடற்றவர், இப்போ அவ போராடம் எல்லாம் எல்லா மதத்தலங்களுக்கும் போறா, பிக்குகளுக்கு முன்னுக்கு பணிஞ்சு நிற்கிறா, ஈவன் ஜனாதிபதி கூட அவர் ஒரு இடதுசாரி மரபில் வந்தவர் என்று சொல்லிக்கொள்ளணும். JVP ஒரு இடதுசாரி கட்சியாக நான் கருதவில்லை, ஆனால் அது இடது மரபில் வந்த ஒரு கட்சியாக இருந்தால் அவர் பிக்குகளிடம் முழந்தாளிட்டு நூல்களை பெற்றுக்கொள்கிறார். என்றைக்கு அந்த அவையல் அந்த அரசு கட்டமைப்பின் கைதிகளாகி வரைக்க அரசு கட்டமைப்புக்குள்ள வரைக்க அந்த வளமைகளுக்கு ஒத்துப்போக வேண்டியிருக்கு. அங்கேயே தெரியுது மாற்றம் எந்த அளவுக்கு நிகழ முடியும் என்பது. எனவே இந்த சிங்கள பௌத்த அரசு கட்டமைப்பு என்பது எந்த அளவுக்கு தன்னை மாற்றிக்கொள்ளும் மார்க் ட்வைன் சொன்ன மாதிரி என்ற ஒரு கேள்வி இருக்கு. அப்போ இந்த பின்னணிக்கில் இந்த தேர்தல்கள் மூலம் பிடிய மாற்றங்கள் நிகழும் என்றாலும் நாங்கள் கற்பனை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை முதலாவது. இரண்டாவது இந்த சிதறல் பற்றியது. சிதறல் தொடர்பிலும் கூட பொதுவாக கடந்த 15 ஆண்டுகளிலும் ஜனாதிபதி தேர்தலின் போது மக்கள் திரள்வது வளமை. யாருக்கு வாக்களிக்க கூடாது என்றதுக்காக ஒரு ஆளுக்கு வாக்களிப்பார்கள், சரத் பொன்சுகாவில் தொடங்கி பொது வேட்பாளர்கள், இதில் ஒரு திரட்சி இருக்கும் ஜனாதிபதி தேர்தலில். ஆனால் பொது தேர்தல் என்பவரைக்கு நாடாளுமன்ற தேர்தல்களில் திரட்சி என சிதறல் எப்பவும் இருக்கும். இது 2010 தொடங்குது. 2010 தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கூட்டமைப்புக்கே இருந்து வெளியேறினதில் தொடர்ந்து கூட்டமைப்பு படிப்படியாக உடைஞ்சு கொண்டு வருகிறது. உடைஞ்சு கொண்டு வந்து கடைசியாக தமிழரசு கட்சியாக மிஞ்சுது. பிறகு தமிழரசு கட்சியும் உடைஞ்சு அன்றைக்கு அதுலேருந்தும் ஒரு பகுதி இப்போ சுயேட்சையாக வந்துட்டு இனி என்னென்ன உடைவுகள் வருமோ தெரியாது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இடையில போன நாடாளுமன்ற தேர்தலோடு உடைஞ்சுது. அப்போ இப்படி பார்க்க நாங்கள் தொடர்ந்து உடைகிறோம், தொடர்ந்து இந்த முறை அந்த உடைவிண்ட இன்னொரு கட்டம் வந்திருக்கேன்டான்னு. அப்ப பொதுப்போக்கு ரெண்டா உடைஞ்சு கொண்டு வருகிறோம் என்பது. இந்த உடைஞ்சு கொண்டு வாரது ஏன், இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் பல தடவை சொல்லியிருக்கேன், தேசியவாத அரசியல் என்பது மக்களை திரளாக்கும் அரசியல் தான். நீங்க மக்களை திரளாக்க வழி கிடைக்கல, தனிய தூயவர்கள் தியாகிகள் புனிதர்களை மட்டும் வச்சு நீங்க திரளாக்க முடியாது. அப்படியானா வட்டிக்கானில் இருக்கிறதே முழுக்க புனிதர்கள் ஏற்றுக்கொள்ளணும், அப்படி கிடையாது. வட்டிக்கானிலேயே முழுக்க புனிதர்கள் கிடையாது. அதை தான் ஒரு தேவனுடைய ராஜ்யம், ஒரு உள்ளதே உலகத்திலேயே உள்ள சிறிய அரசு என்று சொல்லுவார்கள். உலகத்திலே அப்படி எங்குமே ஒரு புனிதமான அரசு கிடையாது. புனிதர்களை மட்டும் வச்சு நீங்கள் தேசத்தை திரட்ட முடியாது. தியாகிகளை மட்டும் வச்சு நீங்கள் தேசத்தை திரட்டிவீங்களா, தேசம் ஒரு கல்லறை தோட்டமாகத்தான் இருக்கும். ஒரு தேசத்துக்குள் நல்லவர்களும் இருப்பார்கள், கெட்டவர்களும் இருப்பார்கள், தியாகியும் இருப்பார், துரோகி. இப்போ நீங்கள் தேசத்தை உருவாக்கி போட்டு துரோகியில் இறந்து தூக்கி என்ன பண்ணக்கடலில் எறிய போகிறீங்களா, மட்டக்களப்பு வாவிகள் எறிய போகிறீங்களா? இல்லை, தேசத்துக்கு எல்லாருமே இருப்பார்கள், நல்லதும் உண்டு கெட்டதும் உண்டு. ஒரு மக்கள் இயக்கத்துக்குள் சாதி பார்க்கிறவர்களும் இருப்பார்கள்,
பெண்ணை அடிமையாக நடத்துபவர்களும் இருப்பார்கள், பிரதேசவாதம் கதைப்பவர்களும் இருப்பார்கள். ஒரு பெரிய போராட்டத்துக்குலேருந்தே பிரதேசவாதம் கதைப்பவர்கள் வெளியே வந்திருக்கிறார்கள், பல பிற்போக்கானவர்கள் வெளியே வந்திருக்க நாங்கள் காணறோம். அப்படி பார்க்க ஒரு தேசிய இயக்கம் என்று விரைக்க, அது ஆயுத போராட்ட இயக்கமாக இருந்தாலும் சரி, அல்லாட்டி ஆயுதமேந்தாத இயக்கமாக இருந்தாலும் சரி, அது அந்த மக்களிடம் இருக்கக்கூடிய தேசிய பண்புகளை கொண்டிருக்கும். தேசிய பண்புகள் எல்லாம் நல்லவைகளாக இருக்கணும் மட்டும் இல்லை, நல்ல பண்புகளும் இருக்கு. அப்ப ஒரு தேசிய இயக்கம் அல்ல, ஒரு தேசியவாத அரசியல் என்பது மக்களை திரளாக்கும் பொழுது இந்த அடிப்படை உண்மையை விளங்கி இருக்கணும். நாங்கள் தனியே தியாகிகளையும் புனிதர்களையும் மட்டும் வச்சுக்கொண்டு தேசத்தை கட்டுவோமாக இருந்தால், நாங்கள் கட்டி கொண்டிருக்க பெரும்பாலான வாக்காளர்கள் ஒன்றில் நாட்டை விட்டு போயிடுவார்கள், இல்லை தென்னிலங்கை மைய கட்சிகளின் வாக்காளர்களாக மாறிவிட்டிருப்பார்கள். எனவே ஒரு குறுகிய, நாங்கள் ஒரு சிறிய இனம், அரசற்ற தரப்பு, சிறிய இனம் அரசற்ற தரப்பு, மற்றது புலப்பெயர்ச்சியால் தொடர்ந்து மெலிந்து கொண்டிருக்கும் ஒரு மக்கள். இதை விட முக்கியமாக பிள்ளைப்பேறு வீதம் குறைஞ்சு கொண்டு போகுது, மகப்பேற்று வீதம் குறைஞ்சு கொண்டு போகிற மக்கள். ஏற்கனவே 3 லட்சம் பேருக்கு கிட்ட நாங்கள் யுத்தத்தில் கொடுத்துட்டோம். அப்போ இந்த பின்னணிக்கில் இந்த மக்களை திரட்டுவது என்பது உண்மையில் உடனடிக்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம், இதை ஒத்திவைக்காது. அப்போ தேசம் என்பது பலம், பலவீனங்கள் எல்லாவற்றின்றதும் கூட்டு திரட்சி என்பதை இந்த கட்சிகள் ஏற்றுக்கொள்ளணும். கட்சிகளில் முதல் பாருங்களேன், நான் சில கட்சி தலைவரிடம் கேட்டிருக்கேன், நீங்கள் சமஷ்டி என்று சொல்கிறீங்க, ஒரு நாடு இரு தேசம் என்று சொல்றீங்க, அவையிலும் சமஷ்டி தான், சமஷ்டி எப்படி அடைய போறீங்க? தேர்தல் மூலம் சமஷ்டி அடையலுமா? இல்லை. அப்போ எப்படி அடைவீங்க? அதுக்கு லொபி செய்யணும். லொபி செய்து பூகோள அரசியலை கையாளணும். பூகோள அரசியலை எப்படி கையாள்வீங்க? பூகோள அரசியலை எப்படி கையாள்வது? அலையன்ஸுக்கு போகணும், கூட்டுக்களுக்கு போகணும், நண்பர்களை சர்வதேச அளவில் திரட்டணும், பிராந்திய அளவில் திரட்டணும். அலையன்ஸுக்கு போ, நீ உலக அளவிலும் பிராந்திய அளவிலும் அலையன்ஸுக்கு போறதாக இருந்தால் முதல் உள்ளுக்குள்ள நீ அலையன்ஸுக்கு போ. நீ உன்னை தேசமாக திரட்டினால்தான் சர்வதேச சமூகத்தை தேசமாக உனக்கு ஆதரவாக திரட்டலாம். நீ உன்னை உனக்குள் திரட்ட தவறினால் அயல்நாடையும் திரட்ட மாட்டாய், பிராந்தியத்தையும் திரட்ட மாட்டாய், உலகத்தையும் திரட்ட மாட்டாய். 2009 மே மாதம் தமிழ் மக்களுடைய ஆயுத போராட்டத்துக்கு எதிராக உலகின் பெரும்பாலான சக்திகள் எதிராக நின்றன. சீனாவும் நின்றது, அமெரிக்காவும் நின்றது, இந்தியாவும் நின்றது, பாகிஸ்தான் நின்றது, ஐரோப்பிய சமூகம் நின்றது. இதில் சீனாவும் இந்தியாவும் எதிரிகள் அரசியல் அர்த்தத்தில், ஆனால் ரெண்டும் எங்களுக்கு எதிராக உண்டா நின்றது. பாகிஸ்தானும் இந்தியாவும் எதிரிகள் அரசியல் அர்த்தத்தில், ஆனால் எங்களுக்கு எதிராக உண்டா நின்றது. சீனாவும் அமெரிக்காவும் பகையாளிகள் பூகோள அளவில், எங்களுக்கு எதிராக உண்டா நின்றது. அப்போ பிராந்தியத்தில் பூகோள அளவில் தங்களுக்கு எதிரான நிலைப்பாடுகளோடு இருக்கக்கூடிய அரசுகளும் பேரரசுகளும் ஒரு குட்டி தமிழ் மக்களுக்கு எதிராக உண்டாகின்றார்கள். எப்படி உண்டாக நின்றார்கள்? அவ்வளவு பேரையும் உண்டாக கொண்டு வந்த மஹிந்தவின் ராஜதந்திரம், அது ஒரு அலையன்ஸ். தமிழ் மக்களுக்கு எதிராக அவர் அந்த இடத்தில் ஒரு அலையன்ஸை கூட்டினார். அந்த அலையன்ஸ் அவர் தொடர்ந்து பேண முடியாமல் போன போதுதான் யூஎனுக்குள்ளால் அவருக்கு பொறி வைக்க தொடங்கி இனமேற்கு நாடுகள். இப்போ பிரச்சினை என்றால் தமிழ் மக்களை அழிப்பதற்கு அவர்கள் அலையன்ஸுக்கு போனார்கள். தமிழ் மக்கள் தங்களை வெல்ல வைப்பதற்கு ஒரு அலையன்ஸுக்கு போக வேண்டிய தேவை இருக்கு. முதலில் தமிழ் மக்கள் அலையன்ஸை உருவாக்கவில்லை என்றால் அனைத்துலக சமூகத்தை எங்களுக்குரிய ஒரு தீர்வை நோக்கி ஒரு ஒரு அழுத்தம் பிரயோகிக்கும் சக்தியாக மாற்ற முடியாது. அப்படி பார்த்தால் தமிழ் மக்கள் வெளியில உலகத்தை திரட்ட முதல் தங்களை திரட்டணும். இது ஒரு எளிமையான உண்மை. தேசியவாத அரசியலும் அதுதானே, எங்களை திரட்டி கொண்டால் தான் உலகத்தை திரட்ட. எங்களை எப்படி திரட்டுறது? நீ ஒட்டுக்குழு, நீ முந்தி இது செய்த நீ, நான் புனிதன், நான் தியாகி, நீ துரோகி, நீ கிழக்கு, நான் வடக்கு, இப்படி சொல்லி கொண்டிருந்தால் நீங்கள் தேசத்தை திரட்ட மாட்டீங்க, நீங்கள் அலையன்ஸுக்கு போக மாட்டீங்க. அலையன்ஸுக்கு போகிறது என்பது அது தந்திரோபாய கூட்டு தான் ஒரு வகையில். கொள்கை ரீதியான அலையன்ஸ் என்பது உலகத்தில் கிடையாது. நல்ல உதாரணம் சொல்கிறேன், 2nd உலக மகாயுத்தத்தை வென்றது கொம்யூனிசமும் முதலாளித்துவம் ஒன்று சேர்ந்துதான். கொம்யூனிசமும் முதலாளித்துவம் ஒன்று சேராமல் விட்டிருந்தால் ஹிட்லரையும் முசோலினியையும் தோற்கடிச்சிருக்க இயலாது. 2 சர்வாதிகாரிகளையும் மனிதகுல விரோதிகளையும் தோற்கடிச்சிருக்க இயலாது. ஆனால் கொம்யூனிசமும் முதலாளித்துவமும் கொள்கை பகைவர்கள், எதிரும் புதிரும், ஆனால் இணைந்தார்கள். அப்படி இணைந்துதான் அவர்கள் அதை செய்ய முடியுது. இன்றைக்கு கோஆப்ரேட் உலகத்தை பாருங்க, கோஆப்ரேட் உலகத்தில் அமெரிக்கா தன்னுடைய எதிரி நாடொன்றை கொண்டு இன்னொரு நாட்டில் முதலீடு செய்யுது. முதலீடுகள் அப்படித்தான் நடக்குது. கோஆப்ரேட்டுக்கு நாடு தேசிய எல்லைகள் கிடையாது. அப்போ அங்கேயே முதலாளித்துவம் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போயிட்டு, அப்போ நாங்கள் என்ன செய்யணும் என்று சொன்னால் நாங்கள் அலையன்ஸுக்கு போகணும். இதில் கொள்கை என்று பார்த்தோம் என்றால் புனிதர்களையும் தியாகிகளையும் வச்சுக்கொண்டு தான் தேசத்தை திரட்டுவோம் என்று இருந்தாமா சொல்வோமாக இருந்தால் என்றைக்குமே நாங்கள் திரட்ட போகிறது கிடையாது. என்றைக்குமே திரட்ட ஆனபடியால் அந்த யதார்த்தத்தை உணர்ந்து கொள்ளணும். தேசம் என்பது நல்லதும் கெட்டதும் கலந்த ஒரு சேர்க்கை தான்.
அந்த அடிப்படையில் நாங்கள் முதல் செய்ய வேண்டியது எங்களுக்குள் ஒரு அலையன்ஸ்க்கு, எங்களுக்குள் ஒரு கூட்டுக்கு பரவணும். நாங்கள் எங்களை ஒரு தேசமாக திரட்டினால்தான் சர்வதேச சமூகத்தை எங்களுக்கு ஆதரவாக திரட்டலாம். இந்த அடிப்படை உண்மையை இந்த கட்சிகள் ஏற்றுக்கொள்வோம். ஏற்றுக்கொள்ளியலை என்று சொன்னால் இந்த கட்சிகள் இந்த மக்களை தொடர்ந்தும் சிதறடிக்கும் வேலையை தான் செய்யும். இந்த பின்னணிக்குள் நாங்கள் ஒரு சிறிய மக்கள். இந்த மக்கள் மத்தியிலே கட்சிகளை இணைக்கும் வேலைகளை கடந்த 15 ஆண்டுகளாக நாங்கள் கொஞ்சம் பேரன் செய்கிறோம். பொதுக்கட்டமைப்பு இப்ப செயலில் இல்லை, ஆனாலும் இனிமேலும் எதிர்காலத்தில் இந்த கொஞ்சம் பேர் தான் திருப்பியும் கட்சிகளை கூட்டி கட்ட வேண்டி வரும். சரி, இந்த கொஞ்சம் பேரை விட்டால் வேற யாரும் வானத்தில் இருந்து வரப்போறது கிடையாது. சரி, மிக முக்கியமான உண்மைகள் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தேர்தல் முடிவுகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. திரையில தெரியக்கூடிய தொலைபேசி இலக்கங்கள் வாயிலாக நீங்கள் இங்கே கேட்கப்படக்கூடிய கேள்விகள், உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்ற விஷயத்தை ஞாபகப்படுத்துவோம். இன்னும் ஒருவர் அழைப்பிலே இப்போது இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். பத்தாவது நாடாளுமன்ற தேர்தலுக்குரிய முடிவுகள் தபால் மூலமாக வெளியாகி கொண்டிருக்கிறது. இணைய மாவட்டங்களுடைய முடிவுகள் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கூடிய இந்த வேளையில் அவை கிடைக்கிற போது நாங்கள் அவற்றையும் கொண்டு வருகிறோம். இணைந்திருக்கிறார். வணக்கம். திரு நிலாந்தன் அவர்கள் தான் கேள்வி. நீங்கள் யார் பேசுகிறீர்கள், எங்கிருந்து பேசுகிறீர்கள்? நான் ஆதவன் கதைக்கிறேன். நான் யூகேல இருந்து கதைக்கிறேன். சொல்லுங்கள். என்னிட்ட இருக்கிற கேள்வி வந்து அலையன்ஸ் பற்றி. அந்த தேசமா திரள்றதுக்கு வந்து அலையன்ஸ் முக்கியமானு சொல்லி திரு நிலாந்தன் அவர்கள் சொல்லியிருந்தவர். ஆனா இந்த அலையன்ஸ் வந்து மஹிந்த ராஜபக்ச அலையன்ஸ் வந்து அது ஒரு மஹிந்த ராஜபக்சன்ற ராஜதந்திரமாக சொல்லப்பட்டது. ஆனா அதுல வந்து முக்கியமா இந்தியாவைதான் அதுல ராஜபக்சவுக்காக வேலை செய்தது. ஆனா இந்த சங்க கூட்டணியை உருவாக்கும் போது நீங்களும் அந்த ஒரு இந்திய ஒரு மனப்பான்மையில இருந்து உருவாக்கப்பட்ட ஒரு என்றதா ஒரு சர்ச்சை ஒன்று இருக்குத்தானே, அது பற்றின உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இல்லை, அது தவறு. இது வளமையான ஒரு கான்ஸ்பிரேசி தியரி. இந்தியா தான் சங்குக்கு பின்னுக்கு இருந்தது. ரணில வெல்ல வைக்கிறது தான் அந்த பொது வேட்பாளரின் நோக்கம் என்பது சில கட்சிகளாலும் சில அரசியல் நோக்கர்களாலும் முன்வைக்கப்பட்ட ஒரு வாதம். ஆனால் இந்தியாவின் வெளியுறவு அமைச்சர் கொழும்புக்கு வந்த பொழுது அவர் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக இருக்கவில்லை மட்டுமல்ல, இந்தியாவோடு இணங்கி போகக்கூடிய கட்சிகளிடம் பொது வேட்பாளரோடு அந்த ப்ரொஜெக்டுக்கு போக வேணாம் என்றும் கூறிவிட்டு போயிருந்தார் என்பது வெளிப்படையாக தெரிந்த உண்மை. அடுத்தது, இந்தியாவின் பாதுகாப்புத்துறை ஆலோசகர் கொழும்புக்கு வந்த பொழுதும் அவர் அதையே தான் அந்த கட்சிகளுக்கு சொல்லிவிட்டு போனார். அடுத்ததாக, கொழும்பில் உள்ள இந்திய தூதுவர் இந்த கட்சிகளை சந்திக்கும் பொழுது பொது வேட்பாளருக்கு ஆதரவான கருத்துக்களை தெரிவிப்பதில்லை. அடுத்தது, யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய தூதுவர் கிளிநொச்சிக்கு போய் கிளிநொச்சியில் இருந்த சந்திரகுமாரை அவருடைய அலுவலகத்திலேயே சந்தித்து அவருக்கு ஒரு கௌரவத்தை கொடுத்து அவர் சஜித்தை ஆதரிப்பதற்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்திருந்தார். அந்த நேரத்தில் ஸ்ரீதரன் பொது வேட்பாளருக்கு ஆதரவான நிலைப்பாட்டை பகிரங்கமாக எடுத்திருந்தார். அப்ப ஸ்ரீதரனை அவருடைய சொந்த ஊரிலேயே பலவீனப்படுத்துவதோடு சஜித்தை ஆதரிக்கும் அவருடைய உள்ளூர் எதிரிக்கு ஒரு அங்கீகாரத்தை இந்திய உபதூதரகம் வழங்கியது. இந்தியா வெளிப்படையாகவே அதை காட்டுது. உபதூதுவர் எதிர்க்கிறார், கொழும்பு தூதுவர் எதிர்க்கிறார், வெளியுறவு அமைச்சர் சொல்றார், பாதுகாப்புத்துறை இதை விடவும் இந்தியா இருக்கா? வேற இதை விட ஒரு இந்தியா இருந்தால் தயவு செய்து அந்த கட்சிகளும் அந்த அரசியல் நோக்கர்களும் எங்களுக்கு அந்த இந்தியாவை காட்ட வேண்டும். இது கான்ஸ்பிரேசி தியரி. இது காலாகாலமாக இருக்கு. இவர் அவற்றையால், அவர் இவற்றையால். ஆனால் கடந்த இளப்போராட்டத்தில் தொடர்ச்சியாக இப்படி கான்ஸ்பிரேசி தியரிகள் இருக்கு. இவரை கொண்டது இவர் தான், பின்னுக்கு இருந்து இவரான் இவரை சுட்டது, இப்படி நெடுக சொல்லிக் கொண்டிருப்போம். நாங்கள் ஒரு சிறிய மக்கள் கூட்டம். நாங்கள் எப்பொழுதும் பல சக்திகளாலும் ஏமாற்றப்பட்டவர்கள், பல சக்திகளாலும் தொடர்ந்து வேட்டையாடப்பட்ட மக்கள். இதனால் யாரையும் நம்பாத ஒரு மக்கள் கூட்டம் என்பது எங்களுக்கு ஜெனட்டிக்கலாக இருக்கு. அது நான் ஜெனட்டிக்கலாகவே நாங்கள் எப்பவும் ஒரு விழிப்புடைய, அது விழிப்புன்னு சொல்லலாமோ தெரியாது, அது இப்போ ஒரு கிட்டத்தட்ட சில இடங்களில் வருத்தமாகி வந்துட்டு நாங்கள் எல்லாரையும் சந்தேகிக்கிற மக்களாக மாறிட்டோம். குறிப்பாக 2009க்கு பின்னுக்கு எங்களுக்கு எல்லாத்திலையுமே சந்தேகமாக இருக்கு. இந்த சந்தேக பின்னணிக்குள் தான் இப்படி வருது. ஆனால் பொது வேட்பாளர் என்ற கருத்துருவம் இந்தியாவுக்கு சாதகமானது என்பது அறிவுபூர்வமாக நிரூபிக்க முடியாத ஒன்று. அது இந்தியா உத்தியோகபூர்வமாக அறிவித்ததை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாட்டியும் கூட அது இந்தியாவின் பின்னணியை கொண்டது என்பதை யாராவது தர்க்கபூர்வமாக நிரூபிக்க முடிந்தால் நிரூபியுங்கள்.
சரி, உங்களுடைய பதில் அதுவாக இருக்கிறது. காலத்திலே ராஜபக்சக்களுடைய அசைக்க முடியாத கோட்டை அவருடைய சொந்த தேர்தல் தொகுதியாக கூடாது இருந்தது. முடிவுகள் நாங்கள் பார்த்துவிட்டு வந்திருக்கிறோம், 13 மடங்கு வித்தியாசம் இருக்கிறது முதலாவதுக்கும் இரண்டாவதுக்கும் இடையிலே. எப்படி இந்த முடிவுகள் எதிர்பார்க்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முடிவுகள் தானே? ஆம், தென்னிலங்கையிலே இவ்வாறான ஒரு முடிவுகள் பெரும்பாலும் ஜனாதிபதி ஆகிய பின்னர் ஒரு தலைமைத்துவ இடத்துக்கு புதியவர் ஒருவர் வந்திருக்கிறார் என்கின்ற ஒரு தோற்றம் உருவாகியிருக்கிற பின்னணியிலே தென்னிலங்கையிலே பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துவதற்காக இல்லை. அதே நேரம் தபால் மூல வாக்குகளை வைத்து கொண்டு முழுமையாக இந்த வீதத்தில் தான் மற்ற முடிவுகள் இருக்கும் என்ற முடிவுக்கு நாங்கள் வந்துவிட முடியாது. ஓரளவுக்கு இருக்கும், ஆனால் ஒப்பீட்டளவிலே அரச ஊழியர்கள் பெரும்பாலும் அதாவது வந்து ஆளுங்கட்சி அல்லது ஆட்சியில் இருக்கிறவர்களுக்கு வாக்களிக்கின்ற ஒரு ஒரு பேட்டர்ன் என்று கடந்த தேர்தல்களை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இருக்கிறது. அதனால் இதே வீதத்திலே ஏனைய வாக்குகளும் இருக்குமா என்பது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் தென்னிலங்கையிலே அவர்களுக்கு அந்த வாக்களிப்பதற்குரிய ஒரு காரணம் கிடைத்திருக்கிறது. மற்றது இப்போ இருக்கிற சூழலில் இது இலங்கையில் மட்டுமில்லை உலகத்திலேயே இப்படியான ஒரு பேட்டர்ன் இருக்குது. சித்தாந்த ரீதியாக வாக்களிக்கிற காலம் போய் என்ன சித்தாந்த பிடிப்புள்ளவர்கள் என்னதான் செஞ்சாலும் அவர்கள் விரும்புகிற கட்சிக்கு அல்லது அவர் விரும்புகிற நபர்களுக்கு தொடர்ச்சியாக வாக்களிப்பார்கள். ஆனால் இப்போ இருக்கிற உலகத்திலே இப்போ இந்த புதிய உலக ஒழுங்கிலே பெரும்பாலும் உலகம் முழுக்க இலங்கையில மட்டுமில்லை உலகத்தில் பெரும்பாலான நாடுகளிலே ஒரு ஒரு அலையடிப்பது போல ஒரு வாக்களிக்கிற பேட்டர்ன் இருக்குது. இப்போ பார்த்தீர்கள் சொன்னால் கோதாபாய ராஜபக்ச அவர்களுக்கு 60 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வாக்களித்த அதே நாட்டிலே ஒரு குறுகிய காலத்துக்குள் அவரை துரத்தி அடிக்கப்படுகிறார். பின்னர் அதே மக்கள் அதே மாவட்டங்களில் இப்பொழுது குறிப்பாக அம்மாந்தோட்டை எடுத்துக்கொண்டால் இப்பொழுது இருக்கிற தேர்தல் வாக்கு தபால் மூல வாக்குகளை பார்க்கின்ற பொழுது அந்த வித்தியாசம் தெரிகிறது. அதனால் இன்றைய காலகட்டத்திலே இவ்வாறான ஒரு பேட்டர்ன் உலகம் முழுக்க இருக்குது. மக்கள் அதாவது சமூக ஊடக வளர்ச்சிகள் சமூக ஊடகத்திலே அந்த நுனிப்புள் மேய்கின்ற இந்த காலத்திலே இலகுவாக ஒன்றன்பால் ஈர்க்கப்பட்ட அதாவது சித்தாந்த ரீதியாக அடிமன ஆழத்துக்குள் விடயங்களால் ஈர்க்கப்படாமல் இலகுவாக ஏதோ ஒன்றால் ஈர்க்கப்பட்டு வாக்களிப்பதும் அதே போல இலகுவாக அதே நபரை கொண்டாடுபவரை தூக்கி எறிவதும் உலகத்திலே பல இடங்களிலே தொடர்ச்சியாக நடப்பதால் இது ஆச்சரியமும் கிடையாது. இதே இன்று இது கூறிக்கொண்டிருக்கிறோம். இதே ஜனாதிபதி அவர்களையோ அல்ல அவருடைய ஆட்சியையோ இதே மக்கள் குறுகிய காலத்தில் தூக்கி எறிவது கூட ஆச்சரியம் இல்லாமல் ஆச்சரியப்பட முடியாமல் நடப்பதற்குரிய வாய்ப்புகளும் இருக்குது. சரி, நிச்சயமாக இந்த விஷயங்கள் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். திரையில் தெரியக்கூடிய தொலைபேசி இலக்கங்கள் வாயிலாக இருக்கக்கூடிய கேள்விகளை நீங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கும். வாட்ஸ்அப் மூலமாக முனையலாம், நேரலிலும் இணைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இன்னும் ஒருவர் அழைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம், நான் துஷ்யந்த் கரைகிறேன். கேள்வி இருக்கணும் என்றால் அவர்கள் பொது கட்டமைப்பு ஜனாதிபதி பொது தேர்தலில் வந்து பொது வேட்பாளரை நிப்பாட்டினவன் அது வந்து கடந்து போச்சு. சில பிள்ளைகள் வந்து அந்த இடத்துல நடந்திருக்கின்றது அவரும் அக்செப்ட் பண்ற. இப்ப வந்து இந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து ஒரு யாழ் மாவட்டத்தில் ஒரு மீட்டிங் கொண்டு அதாவது ப்ரெஸ் மீட்டிங் கொண்டு போட்டு இது படித்த சமூகம் வந்து கொஞ்சம் பேர் வந்து என்பிபிக்கு சப்போர்ட் பண்ணுவோம்னு சொன்னேன் சொல்லி ஒரு ப்ரெஸ் மீட்டிங் கொண்டு போட்டுவேன். அந்த இடத்துல வந்து ஏன் இவர்கள் இந்த பொது கட்டமைப்பு வந்து அதுக்கு ஒரு மறுப்பு அதிகமாய் அல்ல மறுப்பு கருத்துமாய் ஒன்று சொல்லல ஏன்டா அவர்கள் சொல்லிக்கினேன் அந்த படித்த சமூகம் சொன்னதை சொல்லிக்கினேன் எம்பிபிக்கு போட்டால் தான் 2/3 வரம் ரெண்டா தான் எல்லாத்தையும் வந்து செய்யக்கூடியா இருக்கு ஒரு கருத்து ஒன்று முன் வச்சு சடத்தை வந்து மோடியை பண்ணிடுவேன். இன்றைக்கு அந்த கருத்துக்கு ஏன் மரப்பறிக்க வந்து பொது கட்டமைப்பு வந்து முடியல ஏன்டைக்கு இவியலும் அதில் இன்வால்வ்மெண்ட் தானே. இப்போ பொது கட்டமைப்புன்றது வந்து மக்களை வந்து தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு கட்டாய தேவை இருக்கு. அதைத்தான் ஜனாதிபதி தேர்தலையும் செய்தவன் சரி, நன்றி இணைந்து கொண்டமைக்கு உங்களுடைய பதிலுக்கு. உண்மையில ஜனாதிபதி தேர்தல் முடிஞ்ச பின்னுக்கு பொதுக்கட்டமைப்பு செயல்படையில எனவே பொதுக்கட்டமைப்பா அறிக்கை விடுகிற நிலைமை கிடையாது. ஆனால் வெவ்வேறு சிவில் சமூகங்கள் இந்த என்பிபி இந்த
நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்ளும் புத்திஜீவிகள் தொடர்பாக கடுமையான விமர்சனங்களை முன்வைச்சிருக்கு. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, யாழ் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த சில விரிவுரையாளர்களும் அதில் இருந்தார்கள். ஆனால் இதே விரிவுரையாளர்களில் ஒரு பகுதியினர்தான் ஏற்கனவே ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னுக்கும் NPPக்கு ஆதரவாக, ஆனால் மறைமுகமாக நேரடியாக சொல்லாமல், இப்போ கொஞ்சம் நேரடியாக வந்திருக்கணும், இந்த துணிச்சலை நாங்கள் வரவேற்கணும், முன்னம் நேரடியாக வரையலை, மறைமுகமாக சொன்னார்கள், நீங்கள் மாற்றத்தை விரும்புகிற அந்த சக்திகளுக்கு, மாற்றத்துக்காக போராடிய சக்திகளுக்கு வாக்களியுங்கோ என்று கேட்டிருந்தவ. அப்பவும் அதுக்கு எதிராக குறிப்பாக அந்த எந்த பல்கலைக்கழக சமூகத்துக்கிலிருந்து கிட்டத்தட்ட 15 பேர் சைன் பண்ணிச்சினமோ அதுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை கொண்டவர்கள் அந்த இடத்தில் ஒரு பல்கலைக்கழக சமூகமாக அதை எதிர்க்கவில்லை. ஈவன் பொது வேட்பாளர் விடயத்தில் கூட பல்கலைக்கழகம் ஒரு சமூகமாக தன் ஆதரவை அன்றைக்கு தெரியல. பல்கலைக்கழகத்துக்குள் இருந்து ஒரு பேராசிரியர் இந்த பொதுச்சபைக்குள் வந்து இயங்கினார், மாணவர் அமைப்பைச் சேர்ந்த சிலர் உதிரிகளாக வந்து இயங்கினார்கள், மாணவர் அமைப்பு சில இடங்களில் சில ஒத்துழைப்புகளை வழங்கியிருக்கிறது. ஆனால் தேர்தல் என்று வரைக்குள்ள பல்கலைக்கழகம் ஒரு சமூகமாக அந்த இடத்தில் பொது வேட்பாளருக்கான முழுமையான ஒரு ஆதரவை காட்டல. குறிப்பாக பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மற்றும் புலமையாளர்களில் இருந்து ஒரு பகுதி இப்படி சொல்லியிருக்கல, அதாவது நீங்கள் மாற்றத்தை கொண்டு வந்த சக்திகளுக்கு வாக்களிக்கலாம் என்பதை மறைமுகமாக சொல்லியிருக்க, இல்லை இது தவறு, இல்லை இது தவறு, இது மாற்றமல்ல, இது மாற்றம் என்று காட்டப்படுகிற ஒரு மாயமான், இது அடிப்படை மாற்றமல்ல, வேணும்னா தென்னிலங்கைக்கு மாற்றமாக இருக்கலாம், எங்களுக்கு மாற்றம் இல்லை தமிழ் மக்களுக்கு என்றதை அந்த பல்கலைக்கழக புத்திஜீவிகள் மத்தியில் இருந்தே ஒரு பல்கலைக்கழக சமூகம், என்றால் அதுக்கு எதிரான தரப்பு தான் பலமாக இருக்கு, ஆனால் அவர்கள் ஒரு சமூகமாக இணைந்து அதை செய்யலை. இப்போ அண்மை காலங்களாக பல்கலைக்கழகம் ஒரு சமூகமாக இவ்வாறு செயற்படுவது என்பது மிகவும் பலவீனமான ஒரு நிலைமையில் தான் காணப்படுது. எனக்கு தெரியும், ஒரு JVP முக்கியஸ்தர் பல ஆண்டுகளுக்கு முன்னுக்கு எனக்கு சொன்னார், இலங்கை தீவிலேயே போராட வேண்டிய, அதிகம் போராட வேண்டிய தேவை உள்ளது யாழ் பல்கலைக்கழகம், ஆனால் அந்த அளவுக்கு போராடாமல் இருப்பதும் யாழ் பல்கலைக்கழகம் என்று. இன்றைக்கு அது இன்னும் அடுத்த கட்ட சீரழிவுக்கு வந்திருக்கு, ஏன்னா பொது வேட்பாளர் விடயத்திலேயே இந்த பல்கலைக்கழகம் ஒரு சமூகமாக பொது வேட்பாளரை ஆதரிக்கவில்லை. இப்பொழுதும் அந்த பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு தரப்பு, அதை பொது வேட்பாளரை முன்னிறுத்தேக்க பல்கலைக்கழக மாணவர் அமைப்பும் அந்த கட்டமைப்புகள் ஒன்றாக இருக்கேக்கில்லையே ஒரு கொஞ்சம் புலமையாளர்கள் NPPக்கு ஆதரிக்கணும்ன்றதை மறைமுகமாக சொல்லினோம். சொல்லியிருக்காதுக்கு எதிராக அந்த அந்த பல்கலைக்கழக சமூகத்துக்குள் இருந்தே பொது வேட்பாளரை ஆதரிக்கிறவர்கள் ஒரு அண்ணியாக திரண்டு அதை எதிர்த்திருந்திருக்க வேண்டும், அவர்கள் அதை செய்யல, அந்த சமூகத்துக்கு அது நடக்கல. ஆனாலும் வெளியில் இருக்கும் சிவில் சமூகங்கள் அதை செய்கின்றன, நாங்கள் தனிப்பட்ட முறையில் கருத்துருவாக்கிகளாக அதுக்கு எதிரான கருத்தை தொடர்ந்து எழுதுகிறோம். JVP கொண்டு வந்திருக்கும் மாட்டம் ஒரு மாயமான் என்பதனை JVP ஆட்சிக்கு வர முன்னுக்கே நாங்கள் சொல்ல தொடங்கிட்டோம். இது தொடர்பாக நான் அனுரகுமரவிடம் பகிரங்கமாக கேள்விகள் கேட்டிருந்தேன், அதற்கு JVP தரப்பில் இருந்து இன்றைக்கு வர பதில் வரையில் நான் கேட்ட கேள்விகளுக்கு. ஆனால் லண்டனில் இருக்கும் ஒருவர், அவர் ஒரு இடது மரபில் வந்தவராக தன்னை கூறிக்கொள்கிறார், அவர் அதுக்கு JVP சார்பாக எனக்கு பதிலளித்தார். ஆனால் அவர் அளித்த பதில்கள் முழுக்க இப்பொழுது தோற்கடிக்கப்பட்டு விட்டன. அவர் உடனே சொல்றார், அரகலியவுக்கு பின்னுக்கு இனவாதம் படுத்துட்டு பதுங்கிட்டு, இனவாதம் பின்வாங்கிட்டு, இப்ப நாங்கள் கொஞ்சம் சிங்கள மக்களோட பேசலாம் என்று. ஆனால் இனவாதம் பின்வாங்கவில்லை என்பதுதான் பயங்கரவாத தடைச்சட்டம் தொடர்பாக அவர்கள் தெரிவித்த கருத்துக்களிலேயும், மற்றது தீர்வு தொடர்பாக அவர்கள் தெரிவிக்கும் கருத்துக்கள் உத்தியோகபூர்வ கருத்துக்களிலும் தெரிய வருகிறது. எனவே இந்த இடத்தில் ஒன்றும் இனவாதம் பின்வாங்கியில்லை, இனவாதம் அரசாங்கத்தை மாற்றுவதன் மூலம் தன்னை தற்காத்துக் கொண்டிருக்கிறது தான் உண்மை என்பதை இவர்கள் கண்டுபிடிக்கும் காலம் வரும். ஆனா பிரச்சனை இந்த இடத்துல பல்கலைக்கழகம் ஒரு சமூகமாக அதை எதிர்க்கலை என்றது உண்மை. சரி, மிக குறிப்பாக பல விஷயங்கள் இந்த நேரில் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளில் எங்களோடு இணைந்து கொண்டிருந்தார் அரசியல் ஆய்வாளர் நிலாந்தன், அதே போல அரசியல் அவதானியாக இருக்கக்கூடிய இந்திரன் ரவீந்திரன், இருவருக்கும் நேரம் ஒதுக்கி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்காக IBC தமிழ் குழுமம் தன்னுடைய நன்றிகளை பகிர்ந்து கொள்கிறது.